ஸ்மைலி ரமேஷ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் வந்து இதுவெல்லாம் சினிமா செய்திகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம், விமர்சனங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தோம், சுப நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பிக்கிட்டு இருந்தோம். இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ஜென்ரல் விஷயங்கள், உலக விஷயங்கள், அப்புறம் அரசியல், இதெல்லாம் வந்து வரும் காலங்களில் பேச இருக்கிறோம். இப்போ வந்து ஜோதிடத்தை பற்றி இப்போ உங்களுக்கு அறிமுகம் பண்ண போகிறேன். ஜோதிடம் அப்படின்னாலே தமிழர்களுடைய வாழ்க்கையில் இரண்டரை கலந்தது தான் ஜோதிடம்னு சொல்லலாம். அது ஏன் தமிழர்கள் குறிப்பாக வந்து இரண்டரை கலந்ததுன்னா, தொன்று தொட்டு சித்தர் காலங்கள்லேருந்தோ தமிழ் தோன்றிய காலங்கள்லேருந்து கோள்களின் இயக்கங்களை வந்து குறிப்பிடாமல் இருந்ததில்லை. அந்த கோள்களின் இயக்கம் வந்து பூமியை வந்து தாக்குது. பூமியை தாக்கும்போது கோள்களின் இயக்கம் மனிதர்களையும் தாக்குது அப்படிங்கிற அறிவியல் உண்மையை நம்ம வந்து சித்தர்களும் ஜோதிடம் வழியாகவும் நம்ம சொல்லியிருக்கிறோம். அது எப்படின்னா, ஜோசியத்தை நம்புகிறவங்களும் இருப்பாங்க, நம்பாதவங்களும் இருப்பாங்க. அந்த ஜோசியத்தை நம்பாதவங்க கூட ஏழு கோள்களை நம்புகிறாங்க. அந்த ஏழு கோள்களின் இயக்கங்களை நம்புறதுனால தான் கிழமைகளான ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனின்ட்டு ஏழு கோள்களின் பெயர்களாலே கிழமையை வகுத்திருக்கோம். அப்படி வகுத்த கிழமைகளை வந்து மாறுபடுத்தி நான் ஜோசியத்தை நம்பலை, கடவுளை நம்பலை, இந்த கிழமை எனக்கு வேண்டான்னு சொல்லி யாரும் ஒதுக்கிறது இல்லை. அவங்களும் ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயம் தான் கோள்களினுடைய இயக்கம். அதே போல் 12 ராசி மண்டலங்களையும் நம்ம வாழ்வியல் முறையில் மாதங்களாக தொகுத்து 12 மாதங்களாக வச்சுருக்கிறோம். இது வந்து தமிழர்கள் மட்டும் இல்லை, தமிழர்கள் ஆரம்பித்த இந்த ஜோதிட நம்பிக்கை, ஜோதிட அறிவியலை உலகம் பூரா ஏற்றுக்கிட்டு இருக்கு. அதனால தான் ஆங்கிலேயர்களும் 12 ராசி மண்டலங்கள் 12 மாதமாகவும், 7 கிழமைகளை வந்து ஒவ்வொரு கோள்களின் பெயராகவே கிழமைகளாகவும், கிரேக்கம் முதற்கொண்டு, பாரசீகம் முதற்கொண்டு, சைனீஸ் முதற்கொண்டு உலகம் பூரா நம்ம ஏற்றுக்கிட்ட இந்த அறிவியல் உண்மை தத்துவத்தை உலகமே ஏற்றுக்கிட்டு இருக்கு. அப்படி ஏற்றுக்கிட்டு இருக்கும் போது நம்ம மானிடர்களையும் அந்த 7 கோள்களின் தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். 7 இல்லை 9 கோள்களின் தாக்கம், 2 நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அந்த தாக்கத்தினால் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்பத் துன்பங்களையும் அதனால் ஏற்படுகின்ற பலனையும் நம்ம ஜோதிடம் வாயிலாக விஜயதசமி அன்னைக்கு ஆரம்பித்து இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு வாரமும் வாரப்பலனாகவும் மாத பலனாகவும் மற்றும் முக்கியமான பயிற்சி காலங்களில் பயிற்சிக்குரிய பலனையும் நமது ஜோதிட நிபுணர் பி நந்தகுமார் அவர்கள் உங்களுக்கெல்லாம் வழங்க இருக்கிறார். அவரை இந்த ஸ்டுடியோவுக்கு நம்ம வரவேற்கிறதுல பெருமகிழ்ச்சி இருக்கிறேன். வணக்கம். வணக்கம் சார். இப்போது மேஷ ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்கள். மேசராசி நேயர்களுக்கு வணக்கம். மேசராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வருடமாக குரு வந்து மேசராசியினுடைய 8வது வீட்டில் அஷ்டமத்தில் உட்காந்துட்டு இருந்தார். அதனால் மேசராசி நேயர்கள் சிறு சிறு இன்னல்கள், பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் அந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அஷ்டமத்துலேருந்து பாக்கியஸ்தானத்துக்கு போகிறார். மேசராசிக்கு வந்து பாக்கியஸ்தானத்தில் குரு உட்கார்றது வந்து ரொம்ப சிறப்பு அம்சம். அப்போது பாக்கியஸ்தானம்னா இந்த மேசராசிக்காரங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் பலன் கிடைக்கும்? மேசராசி பொறுத்த வரைக்கும் மோர் தென் 90% வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது இந்த குரு பயிற்சி. பொதுவாக மேசராசிக்கார் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்கள யாரோ ஒருத்தர் ஒரு அரவணைக்கிறாங்க, அன்பாக இருக்காங்கன்னா அவங்களுக்கோசரம் வந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க, ஒரு நம்பிக்கைன்னு வச்சுட்டாங்கன்னா. பட் அவங்க வந்து ஏதோ ஒரு வேலை செய்கிறம்போது பார்த்திங்கன்னா ஒரு தீர்மானம் எடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் வந்து அன்பேலன்ஸாக இருப்பாங்க. இந்த வேலை செய்யலாமா செய்யக்கூடாதா அந்த மாதிரி கொஞ்சம் ரெண்டு மனசாக இருப்பாங்க. ரெண்டு மனசுலாம் எப்படி, அதாவது இந்த வேலையை செய்யலாம்னா எப்படி இந்த வேலையை முடிச்ச திறன் கிளம்பி போயிடுவாங்க? அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் அப்புறம் பண்ணிக்கலாம்னு வந்துடுவாங்க. அப்புறம் பண்ணலாம்னு வந்துடுவாங்களா? டவுட் வந்துடும். டவுட் வந்துடும். அந்த உடனே வந்து இது ஏன் நம்ம செய்யணும் அப்படிங்கிற கேள்வி அவங்களே கேட்டுப்பாங்க. அவங்க வந்துடும், அந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. அதுதான் மேசராசியுடைய பொதுவான இயல்பு, பொதுவான இயல்புகள். சரி, அந்த பொதுவான இயல்பு உள்ள மேசராசிக்காரங்களுக்கு இந்த இந்த குரு பயிற்சி பலன் பொதுவாக எப்படி இருக்கு? கடந்த ஒரு வருஷமாக மேசராசிக்கார வந்து அனுபவிக்க துன்பமே இல்லைன்னு சொல்லலாம். சிறு சிறு துன்பங்கள் வந்து நிறைய இருந்தது. ஏன்னா மேசராசினுடைய 8வது வீட்டில் தான் வந்து குரு உட்காந்துட்டு இருந்தார். 8ஆம் வீடு அப்படின்னா ஒரு ராசிக்கு பொறுத்த வரைக்கும் வலி, வேதனை, அப்புறம் திடீர் இன்பம், திடீர் துன்பம், எதிர்பார்க்காத பணம் வந்து அவங்களுக்கு வரும்னு சொன்னும் வராது. அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பாக்கியஸ்தானத்துக்கு போகிறதுனால அவங்களுடைய குல தெய்வம் பூர்வ புண்ணியத்துடைய பாக்கியம் முழுசாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குலதெய்வத்துக்கு போனோன்னா கூட நிறைய தடங்கள் இருந்திருக்கும், ஒரு வியாபாரம் பண்ணாலும் தடங்கள் இருந்திருக்கும், கணவன் மனைவி வாக்குவாதம் இருந்திருக்கும், தொழில் நஷ்டம் இருந்திருக்கும், இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறைய இருந்திருக்கும்.
குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கடவுளுடைய ஆசீர்வாதம் முழுசாக வந்து மேசராசி அன்பர்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு. அப்போது இந்த கல்வி பயில்ற மாணவர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் இந்த குரு பெயர்ச்சி? கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கல்வி வந்து ரொம்ப தடையாக தான் இருந்திருக்கு உங்களுக்கு. இந்த குரு பெயர்ச்சிக்கு பலன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஏன்னா எது சொல்ல வரேன்னா, குரு வந்து தனுசு ராசியிலிருந்து பாகிஸ்தானத்தில் இருக்கார், அதிலிருந்து நேராக வந்து யாரை பார்க்குறாரு, ராசியை பார்க்குறாரு. ராசிக்கு அப்புறம் மூணாம் பாவத்தை பார்க்குறாரு, மூணாம் பாவத்துக்கு அப்புறம் அஞ்சாம் பாவம் பார்க்குறாரு. ஸோ ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை பாவம் இரட்டைப்படை பாவம் ரெண்டு இருக்குது. ஒற்றைப்படம் பாவம் எல்லாமே அகம் சார்ந்த விஷயங்கள், மனம் சம்மந்தப்பட்டது. இரட்டைப்படை பாவங்கள் வந்த பாவங்கள் வந்தாங்கன்னா பொருளாதார சம்மந்தப்பட்ட பாவங்கள். ஸோ ஒன்று மூணு அஞ்சு குருவுடைய பார்வை வந்து அஞ்சு ஏழு ஒன்பது பார்வை வந்து ராசியை பார்க்குறார், மூணாம் பாவத்தை பார்க்குறார், ஐந்தாம் பாவத்தை பார்க்குறார். ஸோ ஒற்றைப்படை தன்மை இருக்கிறதுனால மன மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் வந்து இந்த மேச ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். குறிப்பாக இந்த கல்வி பயில்கிற மாணவர்களுக்கு இந்த நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க, அப்புறம் வந்து ஐஐடிக்கு போகிறாங்க, இல்லை ஒரு ஐஏஎஸ் என்ட்ரன்ஸ் எழுதுகிறாங்க, இந்த மாதிரி கல்வியில் மேற்கல்வி உயர்கல்விக்கு போகிற மாணவர்கள்லாம் இந்த, அதாவது குறிப்பாக மேச ராசி மாணவர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும்? ரொம்பவே நல்லாயிருக்கு. எதை சொல்கிறேன் அப்படின்னா, தனுசில் இருக்கிற குரு வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்தை பார்க்குறாரு. மிதுனம் வந்து மேசராசிக்கு மூணாம் பாவம், மூணாம் பாவம் இருக்கிறதுனால அங்கே வந்து ராகு உட்காந்துட்டுருக்காரு. குரு வந்து ராகு பார்க்குறம்போது கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட தொழிலில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி படிப்பு சம்மந்தப்பட்டது, ஐடி சம்மந்தப்பட்டது, அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். குருவுடைய பார்வை வந்து ராசி மேலே படுறதுனால நம்ம செய்யக்கூடிய வேலைகள் வந்து சக்ஸஸ் ஆகும், நல்லபடியாக நடக்கும். தோல்வின்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா மோர் தென் 90% மேலே வந்து மேசராசி அன்பர்களுக்கு வந்து குருவுடைய பாக்கியம் வந்து இந்த தடவை கண்டிப்பாக இருக்குது. பிறகு என்ன, மேசராசி மாணவர்கள்லாம் வந்து இந்த தடவை மிகப்பெரிய வெற்றியை பெறுவாங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை போட்டுப்போம். மேசராசி பெண்கள், அதாவது இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க இவங்களுக்கெல்லாம் எந்த மாதிரி குரு பெயர்ச்சி இந்த பலனை தரும்? மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ராசிக்கு எட்டில் இருந்த குரு வந்து பாக்கியஸ்தானத்துக்கு போயிருக்கார். பாகிஸ்தான் குரு போனதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தான். குருவுடைய ஆசீர்வாதம் வந்து பெண்களுக்கு வந்து முழுமையாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா குருவுடைய பார்வை வந்து தன்னுடைய ராசி இருக்கிற இடத்துலேருந்து ஒன்பதாவது பார்வையாக ஐந்தாம் பாவத்தை பார்க்குறாரு. ஐந்தாம் பாவம் பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாண விஷயம், புத்திர பாக்கியம், இந்த விஷயம்லாம் வந்து ஏற்கனவே தடங்கள் இருந்தால் கூட இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் வந்து முழுதாக நிவர்த்தி அடைஞ்சிடும். ஓகே, பெண்களுக்கு அப்போ வந்து அமோகமான வாய்ப்பு இருக்குது இந்த குரு பெயர்ச்சியில். கண்டிப்பாக ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குற போதோ மாப்பிள்ளை பெண் பார்க்குற போதோ ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க, சார் குரு பிளான் வந்துச்சா, ஜோதிடரில் போய் போனாவே ஃபஸ்ட்டு ஜாதகத்தை கொடுத்துட்டு குரு பிளான் வந்துச்சா பாருங்கள், பொண்ணு கல்யாணம் பண்ணும், பையனை கல்யாணம் பண்ணுன்னு கேட்பாங்க. ஸோ குருவுடைய பவர் வந்து அந்தளவுக்கு இருக்குது. குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 80-90% வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்குது அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கான கல்யாணோட வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அப்போ பெண்கள், கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கல்யாண யோகமும் புத்திர பாக்கியம், புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியமும் அமோகமாக இருக்கிற மாதிரி இந்த குரு பெயர்ச்சி அமைஞ்சிருக்கு. ஓகே, சந்தோஷம். அதே மாதிரி தொழில் வியாபாரிகள், தொழில் பண்ணுறவங்க, இல்லைன்னா வேலை வாய்ப்பு தேடுறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த இது எப்படி இருக்கும்? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குரு வந்து அஷ்டமத்தில் இருந்ததுனால பலன்கள் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. நீங்கள் 24/1/2020 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து ஜீவனஸ்தானத்துக்கு போகிறாரு. இந்த முழுசாக 7.5 சனி வந்து டோட்டலாக மேசராசிக்கு வந்து முடிஞ்சிருது உங்களுக்கு. ஓகே, பர்டிகுலராக பார்த்திங்கன்னா மேசராசி அன்பர்களுக்கு ராசியிலேருந்து மூணாவது பாவத்தில் வந்து ராகு இருக்கார். ஸோ கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்ஸு, ஐடி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்ஸு, இந்த யூடியூப், ஆன்லைன் வெப்சைட் பிஸ்னஸ்ஸு, சினிமா சம்மந்தப்பட்ட கம்ப்யூட்டர் தொழில்நுட்பம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. குருவுடைய பார்வை வந்து ராகு மேலே பெறார், மிதுன ராசியில் ராகு மேலே பார்க்குறதுனால ரொம்ப அமோகமாக இருக்கும் இந்த தடவை. மேசராசி அரசியல்வாதிகளுக்கு கடந்த ஒரு வருடமாக சோதனை காலமாக இருந்திருக்கும். அவங்க நினச்சிருப்பாங்க ஒன்று வந்து இந்த தொழிலில் நிற்கலான்னு இருப்பாங்க, சீட்டு கிடச்சிருக்காது, ஒரு சின்ன ஒரு போஸ்டிங் வரும்னு பார்க்கணும்னா போஸ்டிங் கிடச்சிருக்காது, அப்புறம் வந்து நிறைய அவப்பெயர்கள், அவமானங்கள் இதெல்லாம் வந்து கடந்த வருடம் சந்திச்சிருப்பார்கள். குரு பேச்சுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு அவங்களுக்கு. அதாவது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெயரும் புகழும் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய குரு பகவானுடைய ஆசீர்வாதம் நன்றாகவே இருக்கின்றது. அப்போ அரசியல்வாதிங்க வந்து புகழின் உச்சிக்கு போவாங்க.
அது அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஓகே, சந்தோஷம். அதே மாதிரி இப்போ கலைஞர்கள், சினிமா, டிவி, மீடியா, இந்த மாதிரி கலைஞர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? மேசராசி அன்பர்கள் வந்து தனுசில் இருக்கக்கூடிய குரு வந்து 9ஆம் பார்வையாக 5ஆம் பாவத்தை பார்ப்பதால் நினைத்த காரியம் கைகூடும். சினிமா வாய்ப்புகள் ரொம்ப வருஷமாக தேடிட்டுருப்பாங்க, சப்போஸ் வந்து என்ட்ரி ஆக முடியாது, ப்ரொடியூசர் பார்த்து கதை சொல்லியிருப்பாங்க, டைரக்ஷன் ஆக முடியாது. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தடவை பார்த்து குரு பயிற்சிக்கு அப்புறம் போய் பார்த்தாவே இல்லை அவங்களே ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க, சார் நீங்கள் வந்து அன்னைக்கு கேட்டு போனீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வரவே இல்லையே, வாங்க சார் அப்படின்னு வந்து இவங்களை கூப்பிட்ற அளவுக்கு. ஸோ கலைத்துறை நண்பர்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து குரு பயிற்சி மூலம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதாவது கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்பு வாயில் தேடி வரும்ன்றீங்க? வாயில் தேடி வரும், இவங்க போய் கதவு தட்ட வேணாம், கதவை திறந்து அவங்க வந்து கூப்பிட்டு போவாங்க, வாய்ப்பு தானாக வரும். தானாக வரும். அப்போ வாய்ப்பு ஏற்கனவே வந்தவங்களுக்கு எப்படி இருக்கும், வாய்ப்புகளை பயன்படுத்துறது எப்படி இருக்கும்? வாய்ப்பு வந்தவர்களுக்கு மேலும் மேலும் உச்சம் அடைவார்கள். உச்சம் அடைவார்கள். கலைஞர்களுக்கு இந்த மிக சிறப்பான, ஏற்கனவே இட்டு படம் கொடுத்தா இதுக்கப்புறம் சூப்பர் ஹிட் படம். ஓகே, இப்போ மேச ராசியில் வந்து பலனெல்லாம் சொல்லிட்டீங்க, அவங்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள் உண்டா? என்ன சாமி கும்பிடணும், எந்த மாதிரி வந்து பரிகாரத்தை இவங்க செய்யணும், ஏதாவது விளக்கம் சொல்லுங்கள். மேச ராசியின் அதிபதி வந்து முருகர். இப்போ சஷ்டி விரதம் இருக்கலாம் பெண்கள், ஆண்கள் வந்து அந்த சஷ்டி விரதத்தை கூட பெண்களுக்கு கூட வந்து ஒரு ஹெல்ப்பாக கூட கோயிலுக்கு போயிட்டு கடவுளை வழிபடலாம். அதே மாதிரி நம்ம குரு பகவானுக்கு வியாழக்கிழமான ஒரு சுண்டல் மாலை போடலாம், இல்லை சர்க்கரை பொங்கல் செஞ்சு கொடுக்கலாம், அதனால் வந்து நல்ல பலனாக இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தா மேசராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா வியாபாரம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமான துர்கைக்கு வந்து எலுமிச்சை பழத்தை வந்து அதை பிழிஞ்சிட்டு நெய் போட்டு விளக்கு ஏற்றுனா ரொம்ப நல்லது. ஓ, இந்த பரிகாரங்கள்லாம் செஞ்சால் இன்னும் மேலே மேலும் அவங்களுக்கு வந்து வளர்ச்சியை கூட்டி கொடுப்பாரு, அதெல்லாம் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதாவது வழக்கமாக இருக்கிற வளர்ச்சியை, வெற்றின்னா பெரும் வெற்றியை கொடுக்கறதுக்கு இந்த பரிகாரம்லாம் பண்ண சொல்கிறீங்க. கண்டிப்பாக. ஓகே, நன்றி. இந்த மேசராசி அன்பர்கள்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பரிகாரங்களை வந்து ஜோதிடர் சொன்ன பரிகாரங்களை செஞ்சு நீங்கள் மேன்மேலும் வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. ஸோ இந்த குரு பயிற்சி பலன் ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும்? ரிஷபராசி பொறுத்தவரை காலப்புருஷ லக்னத்துக்கு இரண்டாவது ராசி ரிஷபராசி, ராசியின் அதிபதி சுக்கிரன். சுக்கிரன்னா கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க நிறைய பேர் இதில் கண்டிப்பாக இருப்பாங்க. ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரிஷபராசியிலிருந்து ஏழாவது வீட்டில் வந்து குரு இருந்தார். இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டாவது வீட்டுக்கு சேஞ்ச் ஆக போகிறாரு. ஏழாவது வீட்டில் குரு இருக்கிறபோது மனைவியோட சின்ன சின்ன வாக்குவாதம், அப்புறம் கூட்டுத் தொழில், ஏதாவது பண்ண சொல்லி பிஸ்னஸ் பண்ணால் கண்டிப்பாக சின்ன சின்ன பிரச்சனைகள், அப்புறம் சமூக அந்தஸ்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கௌரவ பிரச்சனை, அதெல்லாம் வந்து கொஞ்சம் பாதிப்படைஞ்சிருக்கும் அவங்களுக்கு. இப்போ அதிலிருந்து எட்டாவது இடத்துக்கு வர அஷ்டமத்துக்கு வராரு ரிஷபராசிக்கு, அதனால் பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப பொறுமை வேணும் அவங்களுக்கு. ஓ, ஏழாவது இடத்துலையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, எட்டாவது இடத்துல வந்தும் பொறுமைசாலியாக இருக்கணும்னு சொல்லி. பொறுமைசாலியாக இருக்கணும். ஓகே, அது எத்தனை சதவீதம் உங்களுக்கு வளர்ச்சி? அவங்களுக்கு வந்து 72% நல்லாயிருக்கு. 72% நல்லாயிருக்கு, நல்ல பலனை தரும். ஓகே, அது எந்த இது பொதுவாக சொன்னீங்க, ரிஷபராசியில் இருக்கிற கல்வியை பயில்கிற மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி பலன்? ராசிக்கு எட்டில் குரு உட்காந்துருக்காரு, ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை நல்லது பண்ணுறாரு. அதை வந்து 12வது பாவத்தை பார்க்குறாரு ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 12ஆம் பாவத்தை பார்க்குறதுனால நிம்மதியான தூக்கம் வரும், அதனால் பசங்க வந்து நல்லா தூக்கம் தூங்கிட்டாங்கன்னா மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஞாபக மருதி கொஞ்சம் இருக்கும், ஞாபக மருதி இருக்கும், அப்புறம் படிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போடுறக்கூடிய மனப்பான்மை கொஞ்சம் இருக்கும். அதனால் ரிஷபராசி மாணவ மாணவிகள் கண்டிப்பாக கடுமையாக போராடணும். அதாவது ஓட்டி வேலை பார்க்குற மாதிரி ஓவர் டைம் போட்டு அவங்க படிக்கணுன்றீங்க? ஓவர் டைம் பண்ணி படித்தா மட்டும்தான் அவங்களுடைய கோல் இலக்கை வந்து அடைய முடியும். அவங்க இலக்கு அப்போ ஹார்டு ஒர்க்கும் ஓவர் டைமும் சேர்ந்து எக்ஸ்ட்ரா உழைப்பு அவங்க போட்டால் தான் அவங்க அச்சீவ்மெண்ட்டை பண்ண முடியும். அதாவது நீட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கோ இல்லை இது ஐஐடி அப்புறம் நிறைய வந்து காம்படிஷன் எக்ஸாம்ஸ்லாம் வந்து ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு அப்புறம் யூபிஎஸ்சி இந்த எக்ஸாம் எழுதுகிற எல்லாருமே வந்து ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அதிகப்படியான உழைப்பை போட்டால் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து 12ஆம் பாவத்தை பார்க்கறதுனால வெளிநாட்டு யோகம் வந்து நல்லாவே இருக்குது. ஓ, ஒரு கஷ்டத்துலேயும் வந்து ஒரு நல்ல விஷயம்.
நல்ல விஷயம். அதாவது படிப்பு முடித்தவங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கும் வாய்ப்பு வந்து அருமையாக இருக்குது. படிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் படிக்கணும், சோம்பேறியாக இருந்துடக்கூடாது. கே முடி வச்சுருக்கீங்க அந்த மாதிரி வேண்டாம், வந்தால் கூட நீ படி நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு போகிற ஃப்ரெண்டாக பார்த்து பழகுங்க. அதாவது கம்பைன் ஸ்டடியெலாம் பண்ணாதீங்க, நீங்கள் ஒழுங்காக உங்கள் ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் போட்டு படிங்கன்றீங்க. அதெல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம ஹாஃப் அன் அவர் படித்தோம்னா இன்னொரு ஹாஃப் அவர் சேர்ந்து படிக்கலாம்னு சொல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும். அப்போ கடுமையான உழைப்பு தான் உங்களுக்கு வெற்றியை தரணும்னு ஜோதிடர் சொல்கிறாரு. ஆகவே குறித்து வச்சுக்கோங்க, கடுமையாக உழைங்க, வெற்றி பெறுங்க. கடுமையான பயிற்சி, கடுமையான படிப்பு மறந்து விடாதீர்கள். ரிஷப ராசி பெண்களுக்கு எப்படி இருக்கும் இந்த குருப்பெயர்ச்சி பலன்? ரிஷபராசி பெண்கள் சிறு சிறு உடல் உபாதைகள் கண்டிப்பாக இருக்கும். அதனால் வந்து அவங்க சாப்பிடக்கூடிய உணவு வந்து நல்ல உணவாக சூஸ் பண்ணும், கொலஸ்ட்ரால் இல்லாத நல்ல உணவாக சூஸ் பண்ணும். உடற்பயிற்சியை செய்யலாம், யோகா பண்ணலாம், தியானம் பண்ணலாம். காலையில் வந்து தெய்வ வழிபாடு சிறந்தது, யோகா பண்ணலாம். இதெல்லாம் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து அவங்க ரிலீவ் ஆகலாம். அப்போ ரிஷபராசி பெண்கள் அவங்க ஹெல்த்தில் கவனம் தேவை அப்படிங்கிறத முக்கியமாக சொல்கிறீங்க. உணவு முறை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணும், டைம் சாப்பிட்றது. குறிப்பாக சொல்லணும்னா ரிஷபராசி பெண்கள் வந்து ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த வரன் அமையாமல் இருக்கலாம், அது வந்து கொஞ்சம் காலதாமதாகும், அதுக்கும் கொஞ்சம் சகிப்புத்தன்மை வேணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து இந்த பணப்புழக்கம் வந்து நல்லாவே இருக்கும். கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கார பணம் கேட்டால் கூட 200 கட்டா 100 கொடுப்பாங்க. ஆனால் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் 200 கட்டா 200 கொடுப்பாங்க. ஓகே, ஏன்னா தனஸ்தானத்தை வந்து குரு பார்க்கறதுனால பணப்புழுக்கம் வந்து நல்லாவே இருக்கும். பணப்புழுக்கத்தை பெண்களுக்கு அதிகமாக கொடுத்துட்டு உடல் உபாதைகள் அப்புறம் மனப்புழுக்கத்தை கொடுத்துட்றாருன்னு சொல்ல வரீங்க. பணப்புழுக்கம் இருந்தாவே மற்ற குழப்பங்கள் கொஞ்சம் கம்மியாகிடும். பரவாயில்ல, ஓ அப்படி கம்மியாகும். ஆகவே பெண்களுக்கு வந்து இது சிறப்பாக அமையும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவனமாக இருக்கணும். சரி, ரிஷபராசி நேயர்களான தொழில்துறையில் இருக்கிறவங்க, உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த குருப்பெயர்ச்சி எப்படி இருக்குங்க? ரிஷபராசி நேயரை பொறுத்த வரைக்கும் ஒன்று வேலை செய்கிறவங்க தொழில் செய்கிறவங்க ரெண்டு விதமாக பிரிக்கலாம். வேலை செய்கிறவங்க பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீண் பழியெல்லாம் கொஞ்சம் வரும், செய்யாத வேலையை நீங்கள் தான் செஞ்சு அப்படின்வாங்க. அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து வேகமாக ரியாக்ஷன் கொடுத்தா நம்ம வேலையே பறிப்போகன்ற மாதிரி கூட இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதே மாதிரி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இருக்கிற வியாபாரத்தை வந்து தக்க வச்சுக்கலாம், புதுசாக முதலீடு வந்து பெரிய அளவு பண்ணாமல் இருக்கிறத பண்ணிக்கலாம். வியாபாரத்தை வந்து புதுசாக பண்ணாமல் இருக்கிற வியாபாரத்தை அப்படி கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும். நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஹையர் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஞ்சம் மட்டம் தட்டி பேசுவாங்க, வீண் பழி சுமத்துவாங்க, அந்த மாதிரி காலகட்டம் தான் இது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து பொறுமையாக பதில் சொல்லி நம்ம நல்லவன் தான், இந்த செயலுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை நிரூபிக்கக்கூடிய காலகட்டம் தான் அது. வீண் பழி வரும், அப்புறம் தேவையில்லாம் விவாதங்கள் வரும், வரும்போது பேச்சை நம்ம குறைச்சிக்கணும். இப்போ ரிஷப ராசியில் இருக்கிற உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் வீண் பழியை சுமத்தும், அதனால் கவனமாக இருங்கன்னு சொல்ல வரீங்க. ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து ராகு இருக்கார், ரெண்டாவது ஸ்தானம் வந்து வாக்குஸ்தானம். ராகுன்றம்போது வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும், அதனால் வந்து பேச்சை வந்து நம்ம தேவையில்லாத பேச்சை வந்து அன்னசரி வேர்ட்ஸில் வந்து கம்மி பண்ணிக்கணும். அப்படி கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பாக உங்களை வந்து மாற்றிக்கலாம். பேசாமல் இருந்தாவே பாதி பிரச்சனை கொஞ்சம் கம்மியாகிடும். ஓகே, அளவாக பேசினா போதும். அப்போது விரயங்கள் நிறைய ஆகும், விரயங்கள் நிறைய ஆகும், அதை சுப விரயமாக மாற்றிக்கலாம். ஓகே, அப்போ சுப விரயம்னா வந்து ஒரு வீடு வாசல் வாங்குறது, வாசல் வாங்குறது, பொண்ணு கல்யாணம் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிற வியாபாரம் தக்க வச்சுக்கிறதுக்கு அதிக முதலீடு பண்ணாமல் கொஞ்சம் காலகட்டத்தை பண்ணலாம். அதே மாதிரி வியாபாரிகள் வந்து தன் வியாபாரம் பெருக்கிறதுக்கோசரம் டெய்லியும் காலையில் வந்து குரு பகவானுக்கு பூஜை பண்ணலாம். அதே மாதிரி வியாழக்கிழமனா தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு ஒரு சக்கரை பொங்கலுக்கு கொடுத்துட்டு நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணலாம். அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணாங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையிலேருந்து வெளியே வரும். ஆக மொத்தம் குரு பகவான் வந்து ரிஷபராசியில் உள்ள வியாபாரிகளுக்கு வந்து கவனமாக இருங்க, புதிய முதலீடு பண்ணாதீங்க, அதே போல் வந்து உங்களுடைய விரயங்களை வந்து சுப விரயமாக மாற்றுறதுக்காக வீடு நிலம் சீரமைக்கிறது அதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லலாம் பண்ணுங்கள். அன்றாட குடும்ப தேவைக்கான பண வசதிகள் வந்து இருந்துகிட்ருக்கும், அதனால ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது. பிரச்சனை இருக்காது. ஓகே, அதுவரை வந்து குரு வந்து நல்ல பலனை கொடுக்குறாரு, நல்ல பலன் கொடுக்குறாரு. ஓகே, நான் அடுத்து வந்து நம்ம முக்கியமாக வந்து கலைஞர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த கலைஞர்கள் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருந்ததை விட கொஞ்சம் அந்த பிரச்சனை ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாய்ப்பு தேடிட்டே இருக்காங்கன்னா பட் அவங்க வந்து திரும்ப வந்து புறக்கணிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும், கொஞ்சம் திரும்ப அப்புறம் வாங்க அப்படின்ற வாய்ப்புகள்லாம் இருக்கும். பட் பொறுமை ஜாஸ்தியாக வேணும், பொறுமையோட கருமையோட எதிர்காலம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு அதே மாதிரி அவங்களுடைய
அவங்க மேலே தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த தலைவர்கள் கூட பேசுகிறபோது வந்து பார்த்தா பொறுமையை கடைபிடிக்கணும், எச்சரிக்கையாக எச்சரிக்கையாக பேசணும். ராசிக்கு ரெண்டு ராகு இருக்கிறதுனால நம்ம என்ன பேசணும் நமக்கே தெரியாது சில நேரங்களில். அந்த நேரத்தில் பேசிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் கிடைக்கூடிய பதவிகள் அடுத்த நிலைக்கு அவர் வந்து தலைவர் ஆக்கப்படும் நிலைமைகளும் தள்ளி போகும். அப்போது எச்சரிக்கையாக நடந்துக்குங்க, இல்லைன்னா வந்து கூட இருக்கிறவங்களே ஏதாவது போட்டு கொடுத்து உங்களை மாட்ட வச்சாலும் மாட்டி வச்சு மேடை பேச்சில் கூட வந்து பார்த்து பேசணும், அதனால பிரச்சனைகள் வரலாம். ஓ, மேடைக்கு தப்பாக ஏதாவது பேசிட்டா பெரிய கேஸுகள்லாம் காத்திருக்கு. மேடையில் பேசினா நமக்கு வந்து நம்மளுடைய கட்சியில் வந்து பெரிய பதவி கொடுப்பாங்கன்னு சொல்லி தேவையில்லாமல் பேசினாலும் அது வந்து ரொம்ப முடிஞ்சிடும். சொந்த கட்சியைக்கார இவங்களே வந்து திருப்பி ஏன் அந்த மாதிரி பேசணும் கேட்குற அளவுக்கு வந்தாலும் வந்துடும். அதனால கொஞ்சம் கவனமாக வார்த்தைகள் கவனம் தேவை. ஓகே, அரசியல்வாதிகளே கவனமாக இருங்க, அதிகமாக வீண் பேச்சை பேசி நீங்களே உங்கள் வயால உங்களை கெடுத்துக்காதீங்கன்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பாக. ஓகே, அடுத்து வந்து இந்த பொதுவாக இந்த எல்லாருக்கும் சேர்ந்த பொதுவான பரிகாரம்னு ஏதாவது இருக்கார் ரிஷபராசி நேயர்களுக்கு? கண்டிப்பாக, ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகு இருக்கார், ராகு இருக்கிறாரு. எட்டில் வந்து குரு பகவான் இருக்கார். ராசிக்கு ரெண்டில் ராகு இருக்கிறதுனால துர்கை அம்மனுக்கு வந்து இவங்க வழிபாடு நடத்தலாம். செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா மூன்றரை ராகு காலத்தில் போயிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கி அதை பிழிஞ்சி ஒரு நெய் விளக்கு ஏற்றலாம் துர்கை அம்மனுக்கு. அதே மாதிரி தட்சிணாமூர்த்திக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் செஞ்சு தரலாம். அதே மாதிரி அவங்களுடைய ராசிக்கு வந்து எட்டில் வந்து கேது பகவான் இருக்கிறதுனால சதுர்த்தி விரதம் இருக்கலாம். ஓ, இந்த இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா அங்கே குரு பகவானால் ஏற்புடைய நன்மைகள் கொஞ்சம் இருந்தாலும் அந்த பெரிய நன்மையை மாற்றிக்கலாங்கிறீங்க? நன்மையாக மாற்றிக்கலாம். ஓகே, கேது பகவான் இருக்க தடைகள் வந்து கொஞ்சம் விலகும். ஓ, அவருடைய தடைகளும் விலகும். விலகும். நன்மைகள் சின்னதாக இருக்கிறத கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் பெருசாகிக்கலாம் அப்படின்னு சொல்ல வரீங்க. ரிஷபராசி நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கோங்க, இது கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். கவனமாக இருந்து குரு பகவானுடைய பரிபூர்ண பலனை நீங்கள் அனுபவிச்சிங்க. நம்ம ஜோதிடர் சொன்ன மாதிரி எல்லா பரிகாரங்களையும் செஞ்சு, பரிகாரங்களை மட்டும் இல்லை கவனமோடு செயல்படுங்க, வெற்றி பெறுங்க அப்படிங்கிறத நம்ம ஜோதிடர் சொல்கிறாரு. அப்படி தானே சொல்ல வரீங்க? முழுமையாக. நன்றி. நன்றி. இப்போது நமக்கு இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கொஞ்சம் நேயர்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி அதிபதி வந்து புதன். புதன் வந்தாவே கலை சம்மந்தப்பட்டவருக்கு வந்து மிதுன ராசி வந்து நல்லா சொல்லலாம். மிதுன ராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா கலையில் சிறந்த வல்லுநராக இருப்பாங்க. கலை, இலக்கியம், பேச்சு அந்த மாதிரி சில வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிகள் வந்து மிக சிறந்தவர்களாக இருப்பார்கள். சிறந்தவர்கள்னா தனித்துவம் மிக்க தனித்துவம் மிக்கவர்களாக இருப்பார்கள். ஓகே, மிதுன ராசியில் இருந்தாலே அவங்க வந்து கலை சம்மந்தமாக தனித்துவம் மிக்கவர்களாக தனித்திறமையானவர்களாக இருப்பார்கள். கலைத்துறையில் தனித்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். ஓகே, மிதுன ராசியில் இருக்கிறவங்கெல்லாம் தனித்துவம் மிக்கவர்களாக இருப்பீங்கன்னு சொன்னீங்க, அவங்களுடைய நேச்சுரல் இயல்பெல்லாம் எப்படி? அவங்க பாசத்துக்கு ரொம்ப அடிமையானவங்க, அது வந்து நன்றி கடன் மிக்கவர்கள். அதே மாதிரி கொடுக்க பாசம் அதிகமாக வச்சுருப்பாங்க, அன்பு அதிகமாக வச்சுருப்பாங்க நேச்சுரலாகவே. ஓகே, இந்த ராசியில் உள்ள மிதன ராசியில் உள்ளவங்களுக்கு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும்? ஏற்கனவே குரு பகவான் பார்த்திங்கன்னா மிதன ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்தார் கடந்த குரு பயிற்சி அப்போது. இப்போ ஏழாம் இடத்துக்கு வந்திருக்காரு. ஆறாம் இடத்தை விட ஏழாம் இடம் வந்து ரொம்ப சிறப்பானது. இருக்கிற அந்த ராசி குரு பயிற்சி பலன்களில் மிதுன ராசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 96% ரொம்ப நல்லா இருக்கு. ஓ, இருக்கிற எல்லா பலனையும் அந்த ராசிக்காரங்களே அள்ளி கொடுக்குறாரு. அள்ளி கொடுக்குறாரு. ஏன்னா தனுசில் இருக்கிற குரு பகவான் வந்து தன்னுடைய பார்வை வந்து மிதுன ராசி பார்க்குறாரு. ஓகே, ஏழாம் பார்வையை பார்க்குறாரு, அது ரொம்ப விசேஷமானது. ஸோ ஏழாம் பார்வையாக வந்து ராசியை பார்க்கறதுனால உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், அவருடைய வேலை வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அவருடைய சம்பாதிக்கூடிய திறன் வந்து அதிகரிக்கும், தேவையில்லாத மன சோர்வு இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சியில் இருக்கிற அத்தனை பலனையும் அள்ளி கொடுத்துட்றாருன்றீங்க. மிதுன ராசிக்காருக்கு அள்ளி தரது இல்லாமல் சொல்லி கொடுக்குறாரு, இது நல்ல ஒரு வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க. நல்ல வாய்ப்பு இருக்கிறபோது சில நேரங்களில் அவங்க வீட்டில் அவங்களாம் இருந்துட்டால் கிடைக்காது, சில இடங்கள் நம்ம தான் போகணும், வாய்ப்பு உருவாக்கணும், அந்த மாதிரி விஷயங்களை பொறுத்து வரதுக்கும். அதாவது குறைஞ்ச உழைப்பிலே அவங்க நிறைஞ்ச பலன் அடைகிறாங்க மிதுன ராசிக்காரங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். இந்த மிதுன ராசிக்காரர்களில் இருக்கிற கல்வி பயில்கிற மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இது அவங்களுக்கு பொற்காலம் தான், பட் சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா ராசியில் ராகு இருக்கிறதுனால சில நேரங்களில் வந்து டிஸ்டர்பன்ஸ் அவங்களுக்கு வந்து வரும். டிஸ்டர்பன்ஸ்னால் மனதளவு வந்து டிஸ்டர்பன்ஸ் வரது, செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படின்ட்டு அந்த பயம் இல்லாமல் அவங்க வந்து முயற்சி செஞ்சால் வெற்றி அடையலாம். அப்போ அவங்களுக்கு இந்த நீட்டு இல்லை எக்ஸாமையும் ஈஸியாக தட்டி பாஸ் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக. மிதுன ராசி கல்வி பயிலும் மாணவர்களுக்கு
இப்போது இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? மிதுனராசி மாணவ மாணவிகளுக்கு கல்வி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஐடி சம்மந்தப்பட்ட படிப்புகள்லாம் பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட படிப்பு, ஐடி சம்மந்தப்பட்ட படிப்பு, தொழில் தொடர்பு இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. தனுசில் இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா ராசியை பார்க்குறாரு. ராசியில் வந்து பார்த்திங்கன்னா ராகு இருக்கார். ராகு பொறுத்தவரைக்கும் கம்யூனிகேஷனுக்கு எல்லாமே ராகு தான். இந்த கம்ப்யூட்டர், டிவி, ஐடி, டெக்னாலஜி, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே பார்த்தீங்கன்னா ராகு சம்மந்தப்படுத்தலாம். அந்த குரு பார்க்குறம்போது ஆனஸ்ட்டாக இருக்கும், நிறைய ஒரு கௌரவத்தை கொடுக்கும். அந்த நிகழ்ச்சி பண்ணால் ஒரு கௌரவம் கிடைக்கும், இந்த வேலை பண்ணால் ஒரு கௌரவம் கிடைக்கும். அந்த மாதிரி விஷயத்தை வந்து கௌரவம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். அப்போ கண்ணியத்தோடு சேர்த்து பல வெற்றிகள்லையும் வந்து இந்த மிதுன ராசியில் இருக்கிற கல்வியாளர்கள், கல்வி பயில்றவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாருன்றீங்க. ஆமாம், கடந்த காலத்தில் இருந்த கஷ்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் வந்து டோட்டலாகவே மாற்றிடும். அவங்களுக்கு அந்த கடந்த கால கசப்புகள் மறக்கிற அளவுக்கு இந்த குரு பேச்சு பலன் வந்து அவங்களுக்கு அமையும். ஓ, பெரிய சந்தோஷம், பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். அதே போல் வந்து பெண்களுக்கு எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி பலன் மிதுன ராசியில் இருக்கும்? மிதுன ராசியில் இருந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உறவு முறையில் வந்து சின்ன சின்ன விரிச்சல் வந்துருக்கும். அதாவது வந்து கணவன் கிட்ட சின்ன சின்ன கணவன் சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதெல்லாம் டோட்டலாக மாறிடும். அதாவது வந்து கணவன் மீது மரியாதை மனைவியும், மனைவி மீது கணவன் மரியாதையும் வைத்துக்குளம் காலகட்டமாக இருக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. போன காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா சில சண்டை சச்சரவுகள்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் குரு பெயர்ச்சி காரணம் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படுகிற ராசி மிதுன ராசி அமைகின்றது. ஓகே, அதே போல் இவங்களுக்கு இந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு, வியாபாரிகளுக்கு, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த அமைப்பு எப்படி இருக்குது? மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து ஏற்றுமதி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. அதே மாதிரி பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பிஸ்னஸ் வச்சுருப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் நல்லா இன்னொரு பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் நல்லா இன்னொரு பிஸ்னஸ் வந்து நல்லா இருக்கிற அளவுக்கு ஒரு விஷயங்கள் இருக்குது. வியாபாரி வந்து லாபம் வந்து நல்லாவே இருக்கும், மனநிறைவும் இருக்கும். மிதுன ராசி வியாபாரிகளுக்கு மனநிறைவு இருக்கும். முதலீடு வந்து ரொம்ப பெருசாக பண்ணோட இருக்கிற முதலீடில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லாபகரமாக இருக்கும். குறைஞ்ச முதலீடு பெரிய லாபம் அடைவாங்க. ஓகே, அப்போ லாபகரமாக அமையுது வியாபாரிகளுக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன் தருது. அதே போல் நம்ம வந்து அரசியல், அவங்க அரசியலில் இருக்கிற மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? அரசியலுக்கு மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஏற்கனவே இருந்த மாதிரினா நம்ம என்ன சொன்னமோ அது அவங்களே வந்து பார்த்திங்கன்னா மாற்றி பேசக்கூடிய சில சமயம் வந்து சந்தர்ப்பம் அந்த மாதிரி கூட சம்டைம்ஸ் இருக்கும். இப்போ அரசியல்வாதிகளை பொறுத்தனும் மாற்றி பேசுகிற அமைப்பாக இருக்குன்றீங்க? அமைப்பாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஜாகிரதையாக கையாளணும். மிதுன ராசிக்கு 96% குரு நன்மையை கொடுக்குறாரு. அப்புறம் அங்கே இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி மாறி பலன் வருது? அதாவது ஒரு சில கெடுதல் வந்தாலும் அதனால் வந்து நல்ல பலனாக அமையறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு. இனியோ அவங்க ஜாகிரதையாக இருக்கணும். மிதுன ராசியில் உள்ள கலைஞர்கள், சினிமா கலைஞர்கள், கலை நிகழ்ச்சி பண்ணுறவங்க, இல்லை வந்து பரதநாட்டிய கலைஞர்கள், பாடகர்கள், இவங்களுக்கெல்லாம் எப்படி அமையும்? கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேலையும் அவங்க இண்டிவிஜுவலாக பண்ணுறதா சக்ஸஸ் ஆகிறத விட ஒரு கூட்ட அமைப்பாக, ஒரு கூட்ட முயற்சி. ஆமாம், ஒரு கதை டிஸ்கஷனாக 4 பேராக வந்து சக்ஸஸ் ஆகும். ஓ, அவங்க கூட்டு தொழில் மாதிரி இது வந்து கூட்டு முயற்சியாக பண்ணுற எல்லா காரியமும் ரொம்ப சக்ஸஸ் ஆகும். மிதுனராசி கலைஞர்களுக்கு நல்லா கவனமாக கேட்டுங்க, நீங்கள் கூட்டு முயற்சியோடு பண்ணுற ஒவ்வொரு காரியமும் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு ஜோதிடர் சொல்கிறாரு. ஓகே, இப்போது கலைஞர்களுக்கு, இந்த தொழிலாளர்கள் எல்லாத்துக்கும் சொன்னீங்க, கல்வி பயில்றவங்களுக்கு எல்லா நன்மைகளும் வர மாதிரி பரிகாரம் ஒன்று சொல்லுவீங்க இல்லையா? மிதுன ராசிக்காரர்களுக்கான பரிகாரங்கள் என்னென்னு சொன்னீங்கன்னா நேயர்கள். மிதுன ராசிக்கார் பொறுத்த வரைக்கும் விஷ்ணு பகவானை பூஜை பண்ணலாம். விஷ்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பதி போயிட்டு வரலாம். அதே மாதிரி ஏகாதசி விரதம் இருக்கலாம், நல்லது. சுசிலாக பார்த்தீங்கன்னா குருக்கோசரம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வந்து குரு பகவானை வந்து தரிசிக்கலாம், ரொம்ப நல்லது. அவங்க நினச்ச காரியம் கைகூடும். அப்போ வந்து விஷ்ணு பகவானை வழிபடலாம், ஏகாதசி விரதம் இருக்கலாம், அதே போல் வந்து குரு பகவானை வியாழக்கிழமை அன்னைக்கு கும்பிடலான், தரிசனம் பண்ணலாம். இதை மூணும் பண்ணாலே போகிறோம், அவங்களுக்கு தேவையான நல்ல பலன்லாம் வந்து சேரும்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பாக. ஓகே, நன்றி. இந்த மிதுன ராசி நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கங்க, இது கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். கவனமாக இருந்து குரு பகவானுடைய பரிபூர்ண பலனை நீங்கள் அனுபவிச்சிங்க. நம்ம ஜோதிடர் சொன்ன மாதிரி எல்லா பரிகாரங்களையும் செஞ்சு, பரிகாரங்களை மட்டும் இல்லை கவனமோடு செயல்படுங்க, வெற்றி பெறுங்க அப்படிங்கிறத நம்ம ஜோதிடர் சொல்கிறாரு. அப்படி தானே சொல்ல வரீங்க? முழுமையாக. நன்றி. நன்றி. ஸ்ம
ஸ்மைலி ரமேஷ் நேயர்களுக்கு வணக்கம். நமக்கு இப்போ குரு பயிற்சி பலனை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த குரு பயிற்சி பலனில் நம்ம ஜோதிடர் சிகாமணி நந்தகுமார் வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட கடகராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி அமைப்பு எப்படி இருக்குன்னு கேட்டுப்போம். கடகராசி நேயர்களுக்கு வந்து எந்த மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் விளக்கமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். கடகராசி நேயர்களுக்கு வணக்கம். கடகராசியை பொறுத்தவரைக்கும் பேச்சில் உண்மைத்தன்மை உள்ள ஒரு கடகராசி. அவங்களுடைய சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுமையாக இருக்கும், ஆனால் அது உண்மையாக இருக்கும். கடகராசியில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப டக்குன்னு பேசுவாங்க, ஆனால் அது வந்து உண்மைத்தன்மையாக இருக்கும். அந்த மாதிரி அப்போ உண்மைத்தன்மையாக பேசுகிற கடினமானவர்களாக இருப்பீங்கன்னு வைங்க. ஆமாம். கடகராசி பொறுத்தவரைக்கும் ஓகே. அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி அமைஞ்சிருக்கு? குரு பலன் பொறுத்தவரைக்கும் குரு பயிற்சி கடகராசிக்கு கடந்த யார் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்திலிருந்து இப்போ ஆறாம் பாவத்துக்கு வந்திருக்காரு. ஸோ இந்த குரு பயிற்சி பலன் வந்து அவங்களுக்கு வந்து அவர் 65% நல்லாயிருக்கு. 65% அவங்களுக்கு நல்லாயிருக்கு. ஏன்னு சொன்னால் ஆறாம் பாவம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வாழ்க்கையில் போராடி வெற்றி பெறணுன்ற ஒரு நிலமை இருக்குது. கடகராசி பொறுத்த வரைக்கும் ஒரு வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும், ஒரு வேலை செய்கிறத பொறுத்த வரைக்கும், ஒரு தொழிலாளருடைய உறவு ஒற்றுமை இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க போராடி தான் வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு விதத்தில் இருக்குது. பட் குருவுடைய பார்வை வந்து 2ம் பாவம், 10ம் பாவம், 12ம் பாவம் ஸோ ஜீவனஸ்தானத்தை வந்து குரு பார்வை இருக்கிறதுனால வருமானத்துக்கு வந்து நல்லாவே இருக்கும். உங்களுக்கு அன்றாட செலவுக்கு தேவையான கையிருப்பு பணம் சேமிப்பு இதெல்லாமே நல்லாவே தான் இருக்கும். அதே மாதிரி பர்டிகுலராக பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க குரு பெயர்ச்சிக்கு முன்னாடி, அந்தளவு பவர்ஃபுல்லாக இருக்குது. இல்லை இதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு போவாங்க கடகராசி இருக்கிறவங்களுக்கு. கடகராசி நேயர்கள்லாம் வெளிநாடு போகிற வாய்ப்பு பிரகாசமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக ஓகே. அதே போல் இப்போது கடகராசியில் உள்ள கல்வி பயில்கிற மாணவர்களுக்கு இந்த இது குரு பயிற்சி எப்படி இருக்குது? கடகராசியில் இருக்கும் மாணவர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். அதுக்கான முயற்சிகள் வந்து அவங்க தொடர்ந்து எடுத்தால் மட்டும்தான் வந்து நல்ல சக்ஸஸ் ஆக முடியும். ஓகே. மந்தமாக இருக்கிற மாணவர்களே கவனமாக கேளுங்க, பெரும் முயற்சி எடுங்க, பெரும் வெற்றி கிடைக்கும்னு சொல்கிறாரு. கடகராசி பொறுத்த வரைக்கும் சோம்பேறித்தனம் அதிகமாக கொடுக்கும். அவங்க வந்து முறையாக வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு கட்டுப்பாடை ஏற்படுத்திட்டு உட்காந்து படிக்கணும் முன்னேறணுன்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்காக வந்து கொஞ்சம் அவங்களா ஏற்படுத்திக்கணும். அப்போ சுய கட்டுப்பாடு தான் அவங்கள வந்து முன்னேற்றணும்னு சொல்கிறீங்க. அப்போது கடகராசி மாணவர்களுக்கு வந்து இன்னும் குறிப்பாக ஏதாவது அவங்க இன்னும் வெற்றி பெறுறதுக்கான வழிமுறைகள் ஏதாவது இருக்கா? கடகராசியில் இருந்து மாணவர்கள் வந்து ஹையர் ஸ்டடிங் படிச்சிருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து நல்ல பிரகாசமாக இருக்குது. படிச்சுக்கிட்டு இருக்க மாணவர்களுக்கு இப்போ வந்து நீட் போல் இப்போ எக்ஸாம்ஸ்லாம் எழுத போகிறாங்க இல்லையா, என்ஐடி காம்படிஷன் எக்ஸாம்ஸ், அவங்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு தெரிச்சு பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? அவங்க வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணணுன்ற ஒரு கடின உழைப்பு மட்டுமே போட்டாகணும். அதை விட்டுட்டு வந்து நம்ம அப்புறம் பண்ணலாம்னு எதையும் தள்ளி போடக்கூடாது. தேவையில்லாமல் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து இந்த நேரத்தில் வந்து செத்துக்கூடாது அவங்க. அதே போல் பெண்களுக்கு இந்த கடகராசி வந்து இந்த குரு பயிற்சி பலன் எப்படி அமைஞ்சிருக்கு? பெண்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சச்சரவுகள் வந்து குடும்பத்தில் இருக்கும். அதே மாதிரி வருமானம் அவங்களுக்கு வந்து ஒரு நிலையான வருமானம் வந்து குரு வந்து ஜீவனஸ்தானத்தை பார்க்குறதுனால கண்டிப்பாக பெண்களுக்கு வந்து ஒரு பாக்கெட் வருமானம், ஒரு ஃபேமிலிக்கு என்ன பணம் வேணுமோ அது கண்டிப்பாக வந்து அன்றாட அவங்களுக்கு வந்து கணவர் கொடுப்பாரு. அதில் வந்து விதமான சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி சின்ன சின்ன உடல் உபாதைகள் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகே. பெண் கல்யாணங்கள் அதெல்லாம் எப்படி அமையும்? பெண்கள் கல்யாணம் வந்து கொஞ்சம் வந்து இழுபறியாக தான் நடக்கும். உடனே நடக்காமல் கொஞ்சம் சகித்தன்மையும் பொறுமையும் வேணும் இந்த காலகட்டத்தில். பட் வந்து குரு பகவான் வந்து லேட்டாக கொடுத்தாலும் லேட்டஸ்ட்டாக கொடுப்பான்ற மாதிரி நல்ல விஷயமாக தான் அமைச்சு கொடுப்பாரு. அது பெண்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பூஜை புனஸ்காரம் சிலதெல்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து கல்யாணம் தாமதமாக ஏற்படும்ன்றீங்க? தாமதம் ஏற்படும். ஓகே. அதே மாதிரி தொழில் வியாபார ரீதியாக தொழில் அப்புறம் வந்து வேலைவாய்ப்புகள் இவங்களுக்கெல்லாம் எப்படி அமையும்? வேலைவாய்ப்பு உத்தியோகத்தில் இருக்கணும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், அது நிவர்த்தி பண்ணிக்கலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் நல்லாயிருக்கும், பெரிய முதலீடுகள் வந்து செய்ய தேவையில்லை. இவங்களுக்கு நம்ம அரசியல்வாதிகளுக்கு இந்த கடகராசி நண்பர்களுக்கு அவங்களுக்கு ஆவரேஜாக தான் இருக்குது. அதாவது வந்து இருக்கிறத தக்க வச்சுக்கலாம், அதுக்கு மேலே வந்து அவங்க பொசிஷனை வந்து புகழ் வரும்னு சொல்ல முடியாது, இருக்கிறத இழக்கணும்னு சொல்ல முடியாது. இருக்கிறத இழக்காமல் இருப்பாங்க. ஆமாம். இருக்கிறத தக்க வச்சுக்கிட்டாலே போதும் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கலைஞர்கள் சினிமா மற்றும் மேடை நாடகங்கள் நடத்துகிறவங்க இந்த மாதிரி பொதுவாக கலைஞர்களுக்கு எப்படி இருக்குது? கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 50% நல்லாயிருக்கு. 50-60% ஒரு பத்து பேர் போய் மீட் பண்ணுறாங்க ஒரு அப்பாயின்மெண்ட்டுன்னா ஒரு 5 பேரை வந்து அவங்க கண்டிப்பாக கூப்பிட்டு பேசுவாங்க. அந்த 5 சக்ஸஸ் நடக்குது. வெரி குட். இப்போ பொதுவாக இவங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் மேலும் மேலும் சிறக்கிறதுக்கான பரிகாரங்கள் ஏதாவது உண்டா? கடகராசி ரேகளுக்கு கடகராசி பொறுத்த வரைக்கும்
நம்ம திருப்பதி போயிட்டு வரலாம், விஷ்ணு வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு, அதே மாதிரி அவங்களுடைய ராசிக்கு 9 வந்து குரு உட்காந்து இருக்கிறதுனால, கேதோடு இருக்கிறதுனால விநாயகர் வழிபாடு பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம். சதுர்த்தி விரதம் இருக்கலாம் பெண்கள், இதெல்லாம் பண்ணோம்னா நல்ல பலன் கிடைக்கும். கண்டிப்பாக அவன் நினைத்த காரியம் கைகூடும். நினைத்த காரியம் கைகூடணும்னா இந்த பரிகாரங்களை பண்ணணும். பண்ணணும். ஓகே, நன்றி. நன்றி சார். ஸ்மைலி ரமேஷ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ஜோதிட பி நந்தகுமார் வந்திருக்காரு. அவர்கிட்ட இந்த கன்னி ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும், கன்னி ராசி நேயர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் கன்னி ராசி நேயர்கள் 3 பாவத்திலிருந்து 4 பாவத்துக்கு போயிருக்காரு, விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போயிருக்காரு. அது கன்னி ராசியுடைய 4 பாவம்னு சொல்லுவோம். 4 பாவம் பொறுத்த வரைக்கும் வீடு, மனைவி, மக்கள், சொத்து, இந்த பாவத்தை குறிக்கக்கூடிய இடத்துல வந்து குரு போயிருக்காரு. ஸோ வந்து குரு இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் குறைச்சதாக கொடுத்தாலும் அவருடைய பார்வை வந்து நல்லா தான் இருக்குது கன்னி ராசி பொறுத்த வரைக்கும். கன்னி ராசி பொறுத்த வரைக்கும் நேயர்கள் வந்து சூதுவாதம் இல்லாதவங்க, ரொம்ப பாசமானவங்க, உண்மையான தெய்வ பக்தி உள்ளவங்க பார்த்தீங்கன்னா கன்னி ராசிவங்க. நீங்கள் பேசுனீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க கன்னி ராசிக்காரவங்க. அந்த மாதிரி வந்து இயற்கையாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக பழகக்கூடிய குணங்கள் வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து உண்டு. நட்பின் இலக்கணம்ன்றீங்க, நட்பின் இலக்கணம் அவங்களுக்கு, அவங்க நெருங்கி பழகக்கு அதிக வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறவங்க கன்னி ராசி நேயர்கள். ஸோ கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த பலன் எந்த அளவுக்கு மார்க்க தருது, எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் நல் பலனை தருது? கன்னி ராசி பொறுத்த வரைக்கும் ஒரு 60% நல்லா இருக்கு, 100% 60% நல்லா இருக்கு. அதாவது இந்த குரு பயிற்சி பலன்கள். ஓகே, அந்த 60% நல்ல வேலை செய்யுங்கிறீங்க. நம்ம எதனால 60% சொல்கிறோம் அப்படின்னா குருவுடைய பார்வை வந்து 8 பாவம், 10 பாவம், 12 பாவம். ஸோ அந்த பாவத்தை வந்து குரு பார்க்குறாரு. 8 பாவத்தை பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா திடீர் மன உளைச்சல், மனச்சிக்கல், அப்புறம் வந்து திடீர் நிதி நெருக்கடி, டென்ஷன், அப்புறம் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆவாங்க. ஆனால் ஆனால் டிஸ்சார்ஜ் ஆகிடுவாங்க. அந்த கடைசி நேரம் டென்ஷன், கிளம்பி போவாங்க. அந்த ட்ரெயினை பிடிக்க முடியாது, ஆனால் பிடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி அன்னைக்கு டிலேவாக போகலாம் ட்ரெயின். அந்த கடைசி நேரத்தை பரபரப்பு வந்து அவங்களை ஒரு மாதிரி டென்ஷன் ஆக்கிவிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் கிடைக்கிறதெல்லாம் பல டென்ஷனை கொடுத்து தான் சக்ஸஸை கொடுப்பாரு. ஓகே, சரி, கல்வியை பயில்கிற மாணவர்களுக்கு எப்படி இருக்கும், கன்னி ராசியில் இருக்க மாணவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள். கன்னி ராசி பொறுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் தேவைப்படும், கவன சிதைவு. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேற எங்கேயா வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து டைவெர்ட் ஆகும். நம்ம படிக்கணும், அடுத்த லெவலுக்கு நம்ம போனோம் அப்படின்னா விடாமுயற்சி, கடினமாக படிப்பில் மட்டும் இருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். கடவுளுடைய அனுகிரகம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் வந்து என்ன அப்படின்னா குரு பகவான் வந்து 8 பாவத்தை பார்க்கறதுனால சின்ன சின்ன தடங்கள் வந்து மாணவர்களுக்கு இருக்க தான் செய்யும். இருந்தாலும் அவங்க வந்து விடாமுயற்சியாக கடவுளுக்கு முன்னும் அதே மாதிரி படிப்பில் நம்ம போடணும், ஒரு மோட்டிவேஷன் வந்து மைண்டில் வந்து இருந்துகிட்டே இருக்கணும், ஒரு வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கணும் அவங்களுக்கு. மோட்டிவேஷனும் விடாமுயற்சியும் வைராகியமான படிப்பும் தான் அவங்களை கரை சேர்க்கும்ன்றீங்க. கண்டிப்பாக மனக்குழப்பம் நிறைய இருக்கும், இந்த படித்தா வருமா அப்படின்னா சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கூட அவங்க ஃபீல் பண்ணுவோம். எந்த கொஸ்டின் வரும்னு தடுமாற்றம் படும், தடுமாற்றம் இருக்கும். இப்போ எல்லா கொஸ்டினும் படித்து வச்சுக்கணும் அப்போ தான் வெற்றி பெறுவாங்க. இப்போ இருக்கிற சிலபஸ்ஸே அப்படி தானே வந்திருக்கு, எல்லா கொஸ்டினும் படிச்சுதான் ஆகணும் அப்படின்னு அந்த மாதிரியே வந்திருக்கு. ஸோ இருந்தாலும் கன்னி ராசிக்காரர்கள் முழுதாக 1-2 படிச்சுக்கணும். அப்போ 1-2 படித்து நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். கன்னி ராசியுடைய பெண்களுக்கு கல்யாணம், ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி கல்யாண அமைப்பு, குடும்ப அமைப்புலாம் எப்படி இருக்கும்? கன்னிராசி பெண்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாமதமாகலாம். அதாவது வந்து ஏற்கனவே வரன் பார்த்துருப்பாங்க, அது இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போகலாம். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உடனே கை கூடுற மாதிரி வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓ, கன்னிராசி பெண்களுக்கு வந்து இப்போது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கல்யாணம் தடைப்படும்ன்றீங்க? தடைப்படும். ஆனால் பட் ஆனால் குரு பகவான் வந்து தடைப்பட்டாலும் அதை கரெக்டாக வந்து நிவர்த்தி பண்ணி விட்டுருவார். ஓகே, ஆனால் பொறுமை வேணும் அவங்களுக்கு, பொறுமையாக இருந்தால் அவங்களுக்கு சிறக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. தொழில் வியாபாரம்லாம் எப்படி இருக்கும்? தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டென்ஷனாக ஒரு வருமானம் இருக்கும். ரொம்ப வருஷமாக ஒரு முதலீடு பண்ணி ஒரு தொழில் பண்ணிகிட்ருப்பாங்க, அதாவது இந்த பொருள் வந்து இன்றைக்கி விற்று அந்த லாபம் வரும்னு கிடைக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து சேல்ஸ் ஆகாது, கடைசியில் வந்து இது சேல்ஸ் ஆகினா பரவாயில்லன்னு அவங்க மனசு ரொம்ப வந்து டிஸ்டர்ப் ஆகிடும். அந்த நேரத்தில் வியாபாரம் ஆகும், டென்ஷனுடைய உச்ச நிலைக்கு போனதுக்கப்புறம் அந்த பொருள் வந்து அவங்ககிட்ட மூவ் ஆகிட்டு லாபத்தை கிடைக்கும்.
அந்த மாதிரி ஒரு டென்ஷனான வருமானம் அவங்களுக்கு வந்து இருக்கும், வியாபாரத்தில் இருக்கும். பட் ஆனால் அவங்களுக்கு வந்து வருமானத்துக்கு வந்து குறை இருக்காது, வருமானத்துக்கு குறை இல்லாமல் இருக்கும். ஆனால் நேரம் தாமதமாக தான் எந்த பலனும் கிடைக்கும் சொல்லுறீங்க. முக்கியமாக அவங்கள வந்து டென்ஷன் ஐபிபி கூட கொண்டு போகலாம், இருக்கும் மன சோர்வு இருக்கும். ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிற லீவு போடலாமா, நாளைக்கு வேலைக்கு போகலாமான்ற ஒரு எண்ணம் கூட இருக்கும், அவங்களுக்கு தடங்கள் வரும். அதே மாதிரி அவங்க வந்து இங்கேருந்து வெளியூருக்கு போகிறாங்க, ஒரு வாகனத்தை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணணும். வாகனத்தை தவிர்த்துட்டு ஒரு சேஃப்டியாக போயிட்டு வர்றது வந்து ரொம்ப நல்லது. ரேஸ் டிரைவிங்லாம் அந்த காலகட்டத்தில் பண்ண வேண்டாம். அதாவது நல்லா குறிப்பாக கவனிங்க, ரேஸ் டிரைவிங் வேணான்றாங்க, வேகம் விவேகம் இல்லைங்கிறத ஜோசியர் சொல்கிறாரு. அதே போல் தடைகள் வரும், தடங்கள் வராது, ஆனால் அதை தாண்டிடலாம், நீங்கள் வந்து கவனமாக இருங்கன்னு சொல்ல வர்றாரு. அதுக்கப்புறம் வந்து இவங்க நம்ம கலைஞர்களுக்கு எப்படி இருக்கும்? கலைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து ஒரு 60% நல்லாயிருக்கு அவங்களுக்கு, பேலன்ஸ் 40% வந்து அவங்களுக்கு சொல்கிற மாதிரி இல்லை. பட் ஆனால் வந்து அவங்க கொஞ்சம் பொறுமை காக்கணும், அவ்வளோதான். அவங்க பொறுமை காத்தால் பெருமை இருக்குன்றீங்க. ஆமாம், பொறுத்தவன் பூமி ஆழ்வான், பொங்கியவன் கடலை ஆழ்வான். அதாவது கலைஞர்களை பொறுத்த கலைஞரை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி அரசியல்வாதிகளுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அவசரப்படக்கூடாது, மேலே தலைவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை உபயோக பண்ணுற மாதிரி ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க விஷ்ணு பகவானுடைய வழிபாடு வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்கும் அவங்களுக்கு. அதாவது மிலிட்ரி மேன் ஆர்டர் போட்டால் எப்படி வந்து சபார்டினேட்டை உடனே உபயோக பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தலைவர்கள் ஆணையை அப்படியே ஏற்றுக்கணும், அப்படியே ஏற்றுக்கணும். மறு கருத்து இவங்க பேசக்கூடாது, பேசக்கூடாது. அப்படி இருந்தால் இவங்களுக்கு சிறப்பாக இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், கோபம் அதிகமாக வரும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோலாக இருந்தால் பெருமை அடையலாம்னு சொல்லி பெருமை அடையலாம். ஓகே, இப்போ வந்து இந்த மொத்த ராசிகளுக்கும் நிறைய வந்து இளைஞர்கள் வேகத்தடை விவேகத்துக்கு பொறுமையாக இருக்கணும் எல்லாம் சொன்னீங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா கன்னி ராசிகளை வந்து குரு வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணுறாரு, அந்த டேமேஜ்லேருந்து அவங்க மேனேஜ் பண்ணி வர்றதுக்கான பரிகாரங்களை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நேயர்கள்லாம் கொஞ்சம் சந்தோஷம். அவங்களுடைய ராசியன் 5, 6, 7, 8 கல் வந்து மரகத பச்சை, ஸ்ரீ விஷ்ணுவுடைய தலத்தில் போய்ட்டு அவங்க போய்ட்டு தரிசனம் பண்ணலாம், அங்கே போய்ட்டு அன்னதானம் பண்ணலாம், ரொம்ப சிறப்பாக இருக்கும். விஷ்ணுவு காலடியே பற்றிக்கணும், கெட்டியாக பற்றிக்கணும், கெட்டியாக பற்றிக்கணும். பற்றிக்கிட்டால் விஷ்ணு வழிபாடு தான் அவங்கள வந்து துன்பத்துலேருந்து வெளில கொண்டு வரும், கண்டிப்பாக வெளில கொண்டு வரும். ஓகே, நேர்களே கேட்டுக்குங்க, அதாவது கன்னி ராசி அன்பர்களுக்கு வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணுறாங்கன்னு கவலைப்படாதீங்க, அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு வழியை வந்து சொல்லி கொடுத்துருக்காரு ஜோதிடர். விஷ்ணுவின் காலை பற்றுங்க, நீங்கள் வந்து துன்பத்திலேருந்து வெளில வாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஏதாவது விரதங்கள், ஏதாவது வழிபடுற முலைகள் ஏதாவது இருக்குங்களா உங்களுக்கு? ஏகாதசி விரதம் இருக்கலாம், ஏகாதசி விரதம், ஏகாதசி விரதம் இருக்கலாம். வேறு என்னென்ன செஞ்சால் உங்களுக்கு நல்ல பலனை கிடைக்கும்? இப்போ சனிக்கிழமையில் வந்து பெருமாளை வந்து தரிசிக்கிறது வந்து ரொம்ப உகந்தது. சனிக்கிழமையில் பெருமாளை தரிசிக்கணும், விஷ்ணு வைப்போ காலடியை பற்றினா துன்பம் இல்லை. அதே போல் வேறு என்ன சொல்ல, ஏகாதசி விரதம் இருக்கணும். இதெல்லாம் நோட் பண்ணிங்க, இதெல்லாம் செஞ்சு நீங்கள் உங்கள் துன்பத்திலிருந்து விடுபெற்று நல்ல சௌக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார். சிம்ம ராசி நேயர்களுக்கு பொதுவாக சிம்மன் ராசி நேயர்கள் எப்படி இருப்பாங்க, இந்த குரு பயிற்சி பலன் அவங்களுக்கு எந்த அளவுக்கு பலனை தருதுன்னு நீங்கள் உங்கள் ஜோதிட அறிவியில் கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சிம்ம ராசி நேயர்களுக்கு வணக்கம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சிந்தித்து செயல்படுபவர்கள் சிம்ம ராசி நேயர்கள், அந்த தன்மை வாய்ந்தவர்கள். இப்போ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அவருடைய ராசியிலிருந்து 5ஆம் இடத்திற்கு வந்திருக்கின்றார். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 1, 9, 11 ஆகிய பாவங்களை குரு பகவான் தனுசிலிருந்து பார்க்கின்றார். 1ஆம் பாவனா ராசியை பார்க்குறாரு, 9ஆம் பாவனா பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு, 11ஆம் பாவம் வந்து லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. ஓகே, எல்லா பார்வையும் இந்த சிம்மராசிகள் இருக்கு. லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும், பெரிய பெரிய முதலீடுகள் பண்ணலாம், இருக்கிற தொழிலில் நல்ல வருமானம் இருக்கும், புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி எல்லா விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்கு வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது, எல்லா சைட்லையும் வெற்றியை கிடைக்கும்ன்றீங்க. சிம்மராசி குரு பெயர்ச்சி பலன் சிம்மராசிக்கு அமோகமாக அள்ளி கொடுக்குறதா நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக. ஓகே, சிம்மராசியில் இருக்க கல்வி பயிலும் மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? சிம்மராசியில் இருக்க மாணவ மாணவிகள் கடந்த ஆண்டை விட இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் இரட்டிப்பு மடங்கு பயன்பெறுவார்கள்.
அதாவது ஏற்கனவே 50 மார்க் வாங்கியிருந்தா இப்போ 99 மார்க் வாங்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து கல்வியில் வந்து அவங்களுக்கு 99 மார்க் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க டபுள் ப்ரொமோஷன் ஆகிடலான்றீங்க. அந்த மாதிரி 100 மார்க் மேலே ஓகே, ஐ மீன் டபுள் ப்ரொமோஷன் அளவுக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றி கிடைக்கும். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு வந்து நிறைய கிடைக்கும் அவங்களுக்கு. பதவி உயர்வு ஏற்கனவே வெயிட்டிங்கில் இருக்கும் அவங்களுக்கு. பதவி உயர்வு வந்து தடங்கள் இருந்திருக்கும் அவங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோஷன் அவங்களுக்கு கிடைக்கும். தடைகளை தாண்டி வெற்றி. வெற்றி இந்த குரு பேச்சு காலகட்டத்தில் 100% அனுபவிக்கூடிய யோகம் உள்ள ராசிக்காரர்கள் நம்ம சிம்ம ராசிக்காரர்கள். ஓகே, கல்வியில் வெற்றி பெறுறாங்க. தொழில் துறைக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? வியாபாரம், தொழில்துறை, வியாபாரமே சுணக்கமாக இருக்குன்றாங்க எல்லாரும். எல்லா ராசியில் இந்தியாவிலே அப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசில் இருக்கும் குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்க்கின்றார். லாபஸ்தானம் நம்ம முதல் போடுறோம். வியாபாரம் ஆனால் லாபம் கிடைக்கும். நிறைய வியாபாரம் ஆனால் மனநிறைவான லாபம், லாபம் கிடைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த லாபத்தில் வந்து ஒரு மனநிறைவு இருக்கணும். இப்போ மனநிறைவுனா அதிக லாபம் கிடைக்கணும். அதிக லாபம் கிடைச்சா மனநிறைவாகும். அது சிம்ம ராசிக்காரர்களுக்கு நன்றாகவே இருக்கின்றது. அப்போ நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்குன்னா தொழில் முதல் போடாமல் கூட அவங்க லாபம் எடுப்பாங்களே, அந்தளவுக்கு வியாபாரம் இருக்கும். முதல் போடலன்னா கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா, மவுத் டு மவுத் ஸ்பீக்கு, புரோக்கர், கம்யூனிகேஷன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் வியாபாரிகள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் எதுவும் போட தேவையில்லை. கஸ்டமர் கூட்டு போயிட்டு சைட்டு காமிச்சாங்கன்னா அது முடிஞ்சதுன்னா பல லட்சங்கள் பல கோடிகள் அந்த மாதிரி தான். அப்போது சிம்ம ராசிக்காரர்கள நல்ல வியாபாரம் வச்சுங்க, தொழிலில் நீங்கள் மட்டும்தான் சிறந்து விளையிறேன்னு நான் ஜோசியர் சொல்லியிருக்காரு. அந்த கரெக்டாக அறுவடை பண்ணி நல்லா மேன்மேலும் வாங்க. அடுத்து வந்து அரசியல்வாதிகளுக்கு சிம்ம ராசியில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லாவே இருக்குது. எதனால் அப்படின்னா தனுசில் இருக்கிற குரு பார்த்திங்கன்னா சூரியனை பார்க்குறாரு, சிம்ம ராசியை பார்க்குறாரு. ஒன்பதாம் பறவை பார்க்குறதுனால அது வந்து அரசியலுக்கு பார்த்திங்கன்னா சூரியன், செவ்வாய், சனி இந்த மூணு கிரகங்கள் தான் டாப்பாக இருக்குது. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா சூரியனை பார்க்குறதுனால அந்த சூரியனுடைய சிம்மத்தை பார்க்குறதுனால அவங்களுக்கு வந்து உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கும், அதே மாதிரி இப்போ கவுன்சிலராக இருக்கிறவங்க எம்எல்ஏவாகலாம், எம்எல்ஏவாக இருக்கிறவங்க எம்பி ஆகலாம், அந்த மாதிரி கட்சியில் உயர் பதவிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. சமுதாய அந்தஸ்து வந்து இந்த காலகட்டத்தில் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நிறையவே கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ சிம்ம ராசியில் இருக்கிற அரசியல்வாதிகள் வந்து அவங்களுடைய சேவை மனப்பான்மை அதிகமாக செய்யலாம், செய்கிறதுக்கெல்லாம் புகழும் பதவியும் தேடி வரும்னு சொல்ல வரீங்க. நம்ம ஏற்கனவே ஒரு கட்சி மீட்டிங் போகிறீங்க, ஒரு 200 பேர் தான் இருக்குன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு 500 பேர் வரலாம். அந்த அளவுக்கு அவங்களோட செல்வாக்கு வந்து கூட்டமும் நிறைய கூடும், கூட்டம் நிறைய கூடும், செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் அது. சிம்ம ராசி நேயர்களே நல்லா நோட் பண்ணிங்க, உங்களுக்கு செல்வாக்கான அரசியல் வாழ்க்கை இப்போ இருக்குது, இந்த காலகட்டத்தை கரெக்டாக பயன்படுத்திங்கன்ட்டு நம்ம ஜோதிடர் சொல்கிறாரு. அதே போல் சினிமா கலைஞர்கள், கலைஞர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? கலைஞர்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மிதுன ராசி கலைஞர்கள் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி மிதுன ராசி கலைஞர்களோட ஒருபடி மேலே போயிட்டு சிம்ம ராசி கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப நல்லாவே இருக்குது. வாய்ப்புகள் இருக்குது, நல்லாவே இருக்குது. வெற்றிகள் இருக்குது, வெற்றிகள் இருக்குது. இவங்க எடுக்கக்கூடிய படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட படங்கள் எடுத்தால் கூட ரொம்ப நல்லா ஓடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அப்போ வந்து சிம்ம ராசியில் இருக்கிற அன்பர்கள் வந்து டைரக்டர்லேருந்து ஆரம்பித்து தயாரிப்பாளர்லேருந்து எல்லாம் இது அறுவடை காலமாக இருக்குது. கரெக்டாக அறுவடை பண்ணி மிகப்பெரிய வெற்றி அடையுங்க. வாழ்த்துக்கள் சார். அவங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி, இந்த ராசிக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுனால எதுவும் பரிகாரம் எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, பரிகாரன்றதை விட வீட்டில் பூஜை பண்ணுறது வந்து காமன் தான். இப்போ வந்து நம்ம வேலைக்கு போகிறோமோ போலியோ டெய்லியும் சாப்பிட்டா தான் வந்து இந்த உடம்பு வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும். நான் வேலைக்கு போகல, நான் சாப்பிட மாட்டேன்னு யாராக இருந்தாங்கன்னா இந்த உடலை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. அந்த மாதிரி வீட்டில் வந்து பூஜை பண்ணுறது வந்து ரொம்ப எப்பயுமே நல்லது தான். அது இப்போ வீட்டில் வந்து பூஜை பண்ணாலே போதுமா இந்த ராசிக்காரர்களுக்கு? இது வந்து ஸ்பெஷல். அது அதாவது வந்து நீங்கள் பழம் மட்டும் கொடுத்தா போதும், அதில் தேன் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஒரு 95% நல்லா இருக்குன்றதுனால இன்னும் வந்து கோயிலுக்கு போய்ட்டு குரு பகவான் வழிபாடு, ஒரு விநாயகர் வழிபாடு, ஒரு 4 ஏழைகளுக்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ஒரு அன்னதானம் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணும்போது இன்னும் வந்து சிறப்பாக இருக்கும். ஓ, வெற்றி மேலே வெற்றி வரும். வெற்றி மேலே யாரெல்லாம் செஞ்சால் கண்டிப்பாக. ஸோ நண்பர்களே, அவர் சொன்ன மாதிரி உங்கள் வேண்டுதலையும் பரிகாரத்தையும் கரெக்டாக பண்ணுங்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது அமோகமான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரு பெயர்ச்சி பலனை பற்றி நம்ம ஜோதிடர் நந்தகுமார் சொன்னார். நன்றி. வணக்கம் சார். வணக்கம். ஸ்மைலி ரமேஷ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜோதிடர் நந்தகுமார்
துளாராசி நேயர்களுக்கான குரு பயிற்சி பலனை வந்து பரிபூர்ணமாக நமக்கு வந்து அவர் சொல்ல போகிறாரு. அதை நம்ம கேட்டு பெருமை அடைவோம். துளாராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும், துளாராசிக்காரர்களுடைய இயற்கையான சுபாவங்களை பற்றியும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நேயர்கள் தெரிஞ்சுப்போம். வணக்கம். துளா ராசி நேயர்களே, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களே பார்த்திங்கன்னா துளாராசி அன்பர்கள் தான். பிறருக்கு உதவும் குணம் உடையவர்கள் துளாராசிக்காரர்கள் சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ராசியுடைய தன்மை இருக்குது. குரு பகவான் வந்து குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா துளாராசிக்கு மூணாம் பாவத்தில் உட்காண்ட்ருக்காரு. ஏற்கனவே ரெண்டில் இருந்தார், தனஸ்தலத்தில் இருந்தார், வாக்குஸ்தானத்தில் இருந்தார், வந்து மூணில் உட்காண்ட்ருக்காரு. குருடைய பவர் வந்து 5, 7, 9. ஸோ ஏழாம் பவர் பார்க்குறாரு, 9, 11. ஏழாம் பாவத்தை குரு பார்க்கறதுனால பார்த்திங்கன்னா வந்து கூட்டு தொழில் வியாபாரம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற்கனவே இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வியாபாரம் வந்து சரியில்லாமல் இருக்கலாம், வருமானம் இல்லாமல் இருக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் பார்வை பார்க்குறதுனால கூட்டு தொழில் நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும். சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா பெயர் வந்து அதிகரிக்கும், பெயர் புகழ்ச்சி வந்து அதிகமாக ஏற்படும், நம்ம நினச்ச கௌரவம் ஏற்படும். இப்போ வந்து நார்மலாக ஒரு நடந்து போயிட்டு இருந்தால் கூட ஏற்கனவே கண்டுக்காதவங்க சார் வணக்கம் சார்னு சொல்கிற அளவுக்கு வந்து புகழோடைய உச்சி வந்து இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு ஏற்படும். துளாராசிக்காரங்களுக்கு இது வரலும் கண்டுக்காமல் இருந்தவங்கள்லாம் வந்து தேடி அவங்களுக்கு வணக்கம் வைக்கிற அளவுக்கு இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமையும்ன்றீங்க. துளாராசியில் உள்ளவங்களுக்கு எவ்வளோ சதவீதமான பலனை வந்து குரு தரார் தரவு? ஒரு 80% கொடுக்குறாரு. 80% கொடுக்குறாரு. 80% நற்பலன் நற்பலன் தராரு. ஓகே. அப்போது வந்து கல்வி பயில்கிற மாணவர்களுக்கு கல்வி எந்த அளவுக்கு குரு பயிற்சி பலன் சாதகமாக இருக்குது? கல்வி மாணவர்களை பொறுத்த வரைக்கும், மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி பலன்கள் மிக நன்றாக இருக்கின்றது. பட் சின்ன சின்ன தடங்கள் வந்து இருக்கும். பட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க வந்து நினைக்கிற வந்து ஒரு கோர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி நீட் எக்ஸாம், கேட் எக்ஸாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 80% அவங்க வந்து சக்ஸஸ் ஆகிற அளவுக்கு வந்து உங்களோட பலன்கள் வந்து நல்லா தான் இருக்குது. அவங்க இன்னும் மேலே மேலே ஒரு 80ங்கிறது ஒரு 90, 100 கிடைச்சா தானே இந்த அவ்வளோ காம்படிஷனாக இருக்கிற உலகத்தில் இந்த இவங்க மாணவர்களுக்கு இன்னும் என்னெல்லாம் பிராயச்சித்தம் பண்ணால் அவங்க வந்து இன்னும் பெரிய சக்ஸஸ் அடையலாம்? துளாராசி மாணவ மாணவிகள் வந்து ஜாயிண்ட் ஸ்டடிங், இந்த ஒன்றா சேர்ந்து கம்பைன் ஸ்டடிங் இருக்கு இல்லையா, அது பண்ணால் அந்த ராசிக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒன்றா சிங்கிளாக உட்காந்து படிக்கிறத விட ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து படித்தா கூட உங்களுடைய எண்ணங்கள் வந்து சிதறாது. அந்த ராசியுடைய அமைப்பு பொறுத்த வரதிகம் ஒரு கூட்டமாக இருந்தாக்கா எல்லாம் சிதறம்னு சொல்லுவாங்களே, இந்த ராசிக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி? துளா ராசியில் உட்காந்துருக்கவங்களுடைய வைப்ரேஷன் பவராக இருக்கிறதுனால மற்றவங்களுடைய பவர் வந்து அந்தளவுக்கு வந்து அவங்கள வந்து இது பண்ணாது, டேமேஜ் பண்ணாது. ஓகே. அதை வந்து பயன்பாட்டுக்கு அதிகமாக பயன்படுத்திக்கலான்றீங்க? பயன்படுத்திக்கலாம். ஓகே. ஸோ துளாராசி மாணவர்கள் ஞாபகமாக இருங்க, உங்களுக்கு கம்பைன் ஸ்டடி ஒத்துவரும்னு சொல்கிறாங்க. அதனால் அதை கரெக்டாக பயன்படுத்தி நல்ல வழியில் நீங்கள் படித்து முன்னேறணும் அப்படிங்கிறது ஜோதிடர் சொல்லியிருக்காரு, அதை மறந்துடாதீங்க. அதே போல் பெண்கள் அப்புறம் கல்யாண வயசில் உள்ள பெண்களும் சரி ஆண்களுக்கும் சரி கல்யாண உபயோகம்லாம் எப்படி இருக்குது இந்த குரு பயிற்சி பலனில் துளாராசிக்காரங்களுக்கு? தனுசு ராசியில் இருக்கிற குரு பகவான் வந்து ஏழாம் பாவத்தை பார்க்குறதுனால அதாவது திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் திருமணம் ஆகாத ஆண்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்து மிக அதிகமாகவே இருக்கின்றது. அப்போ குரு பலன் உங்களுக்கு துளாராசி நேயர்களுக்கு பக்காவாக இருக்கின்ற பக்காவாக இருக்கிறது. அதே மாதிரி கணவன் மனைவி உறவு வந்து இதுக்கப்புறம் வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நல்லாவே இருக்கும். இதுவரையிலும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்களுக்கு கூட அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருப்பாங்கன்றீங்க? கணவன் மனைவி உறவு என்றாலே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடணும். அந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனப்பிரச்சனை, வாக்குவாதங்கள் அந்த மாதிரி பிரச்சனை ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே. வாக்குவாதம் இல்லாத ஒரு மனக்குழப்பம் இல்லாத ஒரு கணவன் மனைவி உறவு இருக்கும் இருக்கும் குரு பயிற்சிக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் வந்து அதாவது வந்து ஒரு 50-60% வருமானம் வந்தாலும் நம்ம வந்த வருமானம் போதும் அப்படின்ற ஒரு மனநிறைவை அவங்க வந்து ஏற்படுத்திப்பாங்க. துளாராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குதோ அந்த லாபம் எனக்கு போதும் இன்னொரு சந்தோஷமாக ஒரு மனநிறைவை அவங்களா ஏற்படுத்திப்பாங்க. கிடைக்கிறது போதுன்ற உயர்ந்த மனம் இருக்கும்னு சொல்லுவாங்க, மனநிறைவு இருக்கும் உங்களுக்கு. ஓகே. அதே போல் அரசியல்வாதிகளுக்கு துளாராசியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும்? அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி பலன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70% நல்லாயிருக்கு. அதே மாதிரி அவங்க வந்து அடுத்த பதவிக்கு வந்து ரொம்ப ஆசைப்படாமல் இப்போ இந்த பதவி போதும் அப்படின்ற ஒரு மனநிறைவு வந்து அவங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அவங்களுக்கு இருக்கிறத வச்சு நிறைவு காணுவாங்க, நிறைவு காணுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க சமுதாயத்தில் வந்து பேரும் புகழும் நல்லாவே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இருக்கும் அவங்களுக்கு. கலைஞர்களுக்கு, கலைஞர்கள் பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி பலனுக்கு அப்புறம் ரொம்பவே நல்லாவே இருக்குது. ஏன்னா துளாராசியிலிருந்து
மூணில் வந்து குரு உட்காந்துருக்காரு. அவருடைய பார்வை வந்து 7, 9, 11 இருக்குது. 9 வந்து சின்ன சின்ன தடைகள் இருந்தால் கூட அவங்க பண்ணக்கூடிய கேரக்டரை வந்து ஒரு நிறைவு தரும். ஓ, அவங்க எதை தொட்டாலும் தொடங்குன்றீங்க, ஒரு நிறைவாக தொடங்கும், நிறைவாக தொடங்கும். அதாவது அவங்க பண்ணக்கூடிய வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஓரளவுக்கு நார்மலாக வந்தால் கூட அவங்கள வந்து மனக்குழப்பம், நம்ம இன்னும் நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருக்கலாமே அப்படின்ற ஒரு ஏக்கம் இல்லாமல், ஓகே இது நமக்கு சந்தோஷமாக இருக்குன்ற ஒரு மனநிலை வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்துடும். அவங்க செஞ்ச செயல் வந்து அவங்கள பொறுத்தவரைக்கும் திருப்தியாக இருக்கும், திருப்தியாக இருக்கும். அந்த திருப்தி வந்து சக்ஸஸை தருமா? சக்ஸஸை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க சக்ஸஸ்ன்னு சொல்கிறாங்களோ இல்லையோ, தனக்கு சக்ஸஸ்ன்னு அவங்க ஒத்துட்டாவே அதே மனநிறைவை தரும், உங்களுக்கு மனநிறைவான வெற்றியை தரும், வெற்றியை தரும். துலா ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி போல் பெரிய சக்ஸஸ் இல்லைனாலும் ரொம்ப கஷ்டம் இல்லைனாலும் மீடியமாக சொல்லியிருக்கீங்க. இந்த மீடியமாக இருக்கிற ஒரு பலனை வந்து பெரிய சக்ஸஸ் பலனாக மாற்றிக்கிறதுக்கான பரிகாரங்கள் ஏதாவது இருந்தால் நேயர்களுக்கு சொன்னீங்கன்னா வசதியாக இருக்கும். துலா ராசி நேயரை பொறுத்த வரைக்கும் 4, 5, 6, 7, 8 அவங்களுடைய ராசி எண்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி வழிபாடு பண்ணலாம். இப்போ வெள்ளிக்கிழமானவொடனே லக்ஷ்மி பூஜை பண்ணலாம், லக்ஷ்மி சோத்திர மந்திரங்களை சொல்லலாம், வெள்ளிக்கிழமை வந்து பாஸ்டிங் இருக்கலாம், அதே மாதிரி துர்கைக்கு விளக்கு போடலாம். அவங்க இதெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய மனக்குழப்பம் வந்து ஒரு பயம், மனக்குழப்பம் நீங்கி வாழ்க்கைக்கு தேவையான ஒரு எல்லா விஷயங்களும் வந்து நடக்கூடிய வாய்ப்புகள் வந்து குரு பகவான் அருளால் கிடைக்கும். ஓகே, அதாவது வெள்ளிக்கிழமை விரதமும் மகாலட்சுமி விரதமும் மகாலட்சுமி வழிபாடும் இவங்களுக்கு வெற்றியை தரும். வெற்றி தரும். வைரக்கல் மோதிரம் அணியிறது ரொம்ப சிறப்பு. வைரக்கல் மோதிரம் வந்து துளாராசிக்காரங்க இந்த குரு பயிற்சி பலனில் அணியலாம். அணியலாம். ஓகே, எந்த திசையில் இவங்க வந்து தேர்ந்தெடுத்து இவங்க எந்த காரியம் ஆரம்பித்தாலும் தென்கிழக்கு திசை வந்து ரொம்ப சிறந்த திசை உங்களுக்கு. இவங்களுக்கு தென்கிழக்கு திசை. ஸோ துளாராசி நேயர்கள்லாம் கவனமாக நீங்கள் நோட் பண்ணிங்க, லட்சுமி வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வழிபாட்டோட நீங்கள் மேலும் மேலும் பெரிய பலனடைய இந்த வாழ்த்துக்கள். நம்ம ஜோதிடர்கிட்டருந்து விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். ஸ்மைலி ரமேஷ் நேயர்களுக்கு வணக்கம். ஜோதிட சிகாமணி திரு நந்தகுமார் அவங்க வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். இப்போ விருச்சிக ராசி நேயர்கள் எப்படி அவங்களுடைய பொது பலன் என்ன, அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலனில் எந்த அளவுக்கு வந்து பலனை தருது அப்படிங்கிறத நீங்கள் நேயர்களுக்கு சொன்னீங்கன்னா. விருச்சிக ராசி நேயர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பிறருக்கு போதனை செய்பவர்கள், கடின உழைப்பாளி அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் அட்வைஸ் பண்ணால் விட மாட்டாங்க ஏதோ ஒரு வகையில். அந்த மாதிரி விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த குரு பலனில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லலாம் இவங்களுக்கு. எதனால் அப்படின்னா ஒரு 98% வந்து இவங்க சக்ஸஸ் தரும் குரு பயிற்சி பலன். அந்தளவுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியிலே பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து இவ்வளோ வருஷம் இருந்தார். இப்போ வந்து அதில் இருந்த அவர் பார்த்திங்கன்னா அடுத்த தனஸ்தானத்துக்கு போயிருக்காரு. தனஸ்தானம்னா தேவையான பொருளாதார உயர்வு வந்து நல்லாவே இருக்கும். குரு வந்து தனஸ்தானத்தில் போனதுனால அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான தனஸ்தானம் வந்து ரொம்ப வலுவாக இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் அடுத்து ஜனவரி மாதம் வந்து சனி பெயர்ச்சி வந்து டோட்டலாக நிறைவடைஞ்சிருது. 7.5 சனி வந்து விருச்சிக ராசிக்கு முழுமையாக முடிஞ்சிருது. குரு வந்து பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் போனதுனால ரொம்ப நல்லாவே இருக்குது. அப்போது இந்த விருச்சிக ராசி நேயர்கள் தான் இருக்கிற எல்லா ராசியை விட மிகச்சிறந்த பலனை வந்து குரு தரார்னு சொல்ல வரீங்க. ஸோ அந்த குரு குரு பயிற்சியில் கல்வி எப்படி இருக்கும் மாணவர்களுக்கு? மாணவர்களுக்கு மிக நன்றாக இருக்கின்றது. அதாவது அப்படின்னா இவங்க வந்து இந்த கொஸ்டின் வராது நினச்சி படிச்சுட்டு போவாங்க, கண்டிப்பாக அந்த கொஸ்டின் வரும், அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்க படித்த என்ன படிக்கிறாங்களோ அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. விருச்சிக ராசி அவங்க எதை செஞ்சாலும் தொட்டதெல்லாம் தொடங்கும். அப்போது வந்து இந்த ராசி நேயர்கள் கல்வி பார்த்து பயப்பட வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை, 100% வெற்றி அடைவாங்க, வெற்றி அடைவார்கள். விருச்சிக ராசியில் இருக்கிற கல்வி பயில்கிற மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். விருச்சிக ராசி மாணவ மாணவிகளே, உங்களுக்கான பலன்கள் ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் வந்து இவ்வளோ நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. நீங்கள் படித்தீங்கன்னா அதாவது 100 மார்க் படித்தீங்கன்னா 40 மார்க் வாங்குறதே கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 50 மார்க் படித்தா 48 மார்க் எடுக்கலாம். அந்தளவுக்கு வந்து விருச்சிக ராசிக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இன்னும் ஒரு ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி நடைபெறுது. சனி பெயர்ச்சி நடைபெறதுனால 7.5 சனி டோட்டலாக விருச்சிக ராசிக்கு டோட்டலாகவே முடிஞ்சு போயிடுது. அப்புறம் குருவுடைய அருளில் வந்து ரொம்ப பரிபூர்ணமாக இருக்கிறதுனால விருச்சிக ராசிகளுக்கு மாணவ மாணவிகளுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும். ஞாபக மருந்து இருந்ததுன்னா ஞாபக மருந்து கம்மியாகிடும். உங்களுக்கு படிக்கிற கான்சன்ட்ரேஷன் வந்து ஓரளவுக்கு நல்லாவே அவங்களுக்கு ஏற்படும்.
அவங்க படித்ததெல்லாம் எக்ஸாமில் வர அளவுக்கு இப்போ நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. நல்லா நல்லா இருக்கும். அதாவது இவ்வளோ நாள் சுமாராக படித்தவங்க கூட அவங்க மார்க்கை பார்த்து மற்றவங்களே வியந்து போகிற அளவுக்கு இவங்க படிப்பு இருக்குன்னு சொல்லி படிப்பு இருக்கும் அவங்களுக்கு. ஓகே. ஓ, படிப்பு மட்டும் இல்லை அதனுடைய தேர்ச்சி விகிதமும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். தேர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்கும். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா விளையாட்டுலாம் பார்த்தீங்கன்னா விருச்சிகராசினியர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுக்கு அவங்க எந்த காம்படிஷனை கலந்துக்கிட்டாலும் அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. சக்ஸஸ்ங்கிற ஒரே மந்திரம்தான் இவங்களுடைய மொத்த ராசிக்குமே இந்த விருச்சிக ராசியில் இருக்கிற அன்பர்களுக்கு இருக்குதுன்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பாக. விருச்சிக ராசியில் கல்யாண யோகம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த குரு பயிற்சி பலனில் சொன்னீங்கன்னா நேயர்களுக்கு. ஓகே. ஏன்னா விருச்சிக ராசி பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் திருமண பலன் வந்து 8 ராகு இருக்கார். ஸோ அதனால் வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி ஆகிடுது. சனி பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் 98% நல்லா இருந்தால் கூட 8 ராகு இருக்கிறதுனால திருமண தடைகள் வந்து கொஞ்ச காலம் இருக்கும். அது திருமண தடைகள் வந்து கொஞ்ச காலம் இருக்கும். அது நீங்கிடும்ன்றீங்க. ஆமாம், ராகு வந்து பயிற்சி ஆனாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து சனி வந்து பயிற்சி விருச்சிகத்துலேருந்து அஷ்டமத்தில் இருந்து ஏழை சனி டோட்டலாக வந்து ஜனவரிக்கு அப்புறம் முழுமையாக அடைஞ்சிருது. அதுக்கப்புறம் வந்து குரு பகவானுடைய பார்வை வந்து முழுமையாக இருக்கிறதுனால மன நிறைவான வாழ்க்கையும் ஆணுக்கு தேவையான பெண்ணும் பெண்ணுக்கு தேவையான வரணும் வந்து 100% சக்ஸஸ் ஆகின வாய்ப்பு நல்லாவே இருக்குது. ஓகே. அப்போது கல்யாண யோகம் வந்து ஜனவரிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கைகூடுன்றீங்க. ஜனவரிக்கு அப்புறம் விரைவாக கைகூடும். விரைவாக கைகூடும். அது வரலாம் கொஞ்சம் காலதாமதம் இருக்கும். காலதாமதம் அதுக்கு என்ன, இப்போயே பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா பார்த்து ஜாதக பரிமாற்றம் பண்ணி அவங்க பேசி வரத்துக்கெல்லாம் ஜனவரி ஆகிடும் இல்லையா? ஜனவரி ஆகிடும். 3 மாதம் அது வந்து பெரிய தடையாக சொல்ல முடியாது. தடையாக சொல்ல முடியாது. அது கைகூடுற காலம் அப்படின்னு சொல்லுங்க. நன்றி. இப்போ வந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு வியாபாரிகளுக்கு எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி? இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசி நேரம் பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து ஒரு பொற்காலம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவங்க வேலை செஞ்ச இடத்துல சின்ன சின்ன மனப்பிரச்சனை, தேவையில்லாமல் புரளிகள், அவங்கள பற்றி அவதூறாக பேசுறது, அந்த மாதிரி இல்லாமல் இந்த வேலை செய்கிற தொழிலாளர்கள் உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு வந்து அங்கீகாரம் தர மாதிரி குருவுடைய பார்வை வந்து ஆரம்பாவத்தை பார்க்கறதுனால ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க தொழில் பார்வை தொழிலை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். தொழிலாளர்களுக்கான கௌரவத்தை கொடுக்கக்கூடிய தன்மை வந்து குரு பயிற்சிக்கு அப்புறம் இருக்கும். அதாவது உழைப்பாளர்களுடைய கரெக்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு பொற்காலங்கிறீங்க. பொற்காலம் வேலை செய்வங்கள அவங்க முதலாளிகள் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் தான் இந்த குரு பயிற்சி காலமாக இருக்கும். அப்புறம் என்ன நேரில் உத்தியோகஸ்தர்லாம் உங்களுக்கு வந்து உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்குது. உங்களை புரிஞ்சிக்கிற அளவுக்கு முதலாளியில் உலகமே உங்களை புரிஞ்சிக்கிற போது அப்படிங்கிற நல்ல நிலைமையெல்லாம் நடக்கிறது இந்த குரு பயிற்சி பலன். அதை வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது வந்து அரசியல்வாதிகளை பார்ப்போம். அரசியல்வாதிகளுக்கு இந்த விருச்சிக ராசியில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி பலன்? விருச்சிக ராசி அரசியல்வாதியை பொறுத்த வரதிகளுக்கும் திடீர் அதிர்ஷ்டம் வந்து நிறையா இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம் அதாவது வந்து அவங்களை யாரும் நாமினேட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க, திடீர்னு பார்த்தா நாமினேட் பண்ணிடுவாங்க. எதிர்பார்க்காம வரக்கூடிய பதவி உயர்வுகள் நிறைய இருக்குது. அதாவது நீங்கள் சொல்கிறது பார்த்தாச்சுன்னா ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்டோம்ப்பா, பொது சேவைகளாக பண்ணிட்டோம், வீட்டில் தூங்கிட்டு இருந்தவங்க கூட தட்டி எழுப்பி இந்த அந்த பதவி எப்படி அப்படின்னு ஒரு திடீர் அதிர்ஷ்டசாலிகளை மாறுவோம். திடீர் அதிர்ஷ்டசாலியாக விருச்சிகராசி அரசியல்வாதிகள் மாறத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகே. திடீர் அதிர்ஷ்டசாலியாக போகிறீங்க அரசியல்வாதிகளான விருச்சிகராசி நேரில் உங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள். இப்போ வந்து அடுத்து நம்ம சினிமா கலைஞர்கள், திரைக்கலைஞர்கள், அப்புறம் வந்து மேடை நாடகங்கள் பண்ணுறவங்க, இலக்கியங்கள், பத்திரிகைகள், இந்த மாதிரி இந்த கலை உலகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி பலன், குறிப்பாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு? ஓகே. ராசியில் ரெண்டில் குரு இருந்தால் கூட அவருடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் பார்வை 8ஆம் பார்வை 10 ஆகிய வீடுகளை பார்க்குறதுனால இதே மாதிரி தான் கலைஞர்களுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம் இருக்கும். ஏற்கனவே வந்து ஒரு சில வருமானம் வந்து சில தொகை வாங்கிட்டு இருந்தால் இன்னும் அதிகப்படியான வருமானம் வந்து கலைத்துறையில் நல்லாவே இருக்கும். கலைத்துறை நேயர்கள் கவனமாக கேட்டுங்க, சுணங்கி போய் வீட்டில் முடங்கி இருந்தவங்களுக்கெல்லாம் வருமானம் வாயில் கதவை தட்டி எழுப்புதுன்னு ஜோசியர் சொல்கிறாரு. அதுபோல் நீங்கள் பெரிய பலன் அடையணும். வாழ்த்துக்கள். இப்போது இந்த 98% இருந்த பலன் இருக்கிற இவங்களுக்கு பரிகாரம் தேவையில்லை தானே? பரிகாரம் தேவையில்லைன்னு சொல்லவே முடியாது. இன்றைக்கி நான் வேலைக்கே போகல, ஆனால் எனக்கு சாப்பாடு தேவையான்னு நீங்கள் சொல்ல முடியுமா? ஓ, தேவைதான் இல்லையா? அப்போது வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள்? பரிகாரம்னு சொல்ல முடியாது, ஒரு மன நிம்மதி. அதை வந்து மேலும் வந்து நம்ம செய்யக்கூடிய வேலையை வந்து சிறப்பாக அமையறதுக்கான ஒரு அது வடிவமாக கூட பார்க்கலாம். அது வேண்டுதல். அது எந்த மாதிரி வேண்டுதல்லாம் அவங்க பின்பற்றணும்?
விருச்சிக ராசி நேயர்களுக்கான பரிகாரங்களும் எந்த தெய்வங்களை வேணா அவங்களுக்கு இன்னும் முழு பயனை கிடைக்கணும்ட்டு நம்ம ஜோதிடரை வந்து சொல்ல கேட்டுக்கிறோம். அவங்களோட அதிர்ஷ்டம்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 9 நிறம் வந்து சிகப்பண்டு மஞ்சள் போடலாம், அதே மாதிரி பவளம் போடலாம். மோதிரத்தை பொறுத்த வரைக்கும் திசை வந்து தெற்கு, முருக பெருமானை வழிபடலாம். சஷ்டி விரதம் இருக்கலாம், அதே மாதிரி கிருத்திகைக்கு வந்து வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி ஆறுபடை வீடுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை முருகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறந்தது. இப்போ ஆறுபடை வீடுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெற்றி கிட்டோன்னு ஜோசியர் சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து முருகப்பெருமானை வேண்டி நீங்கள் எல்லா பலனும் பெறணும்னு வேண்டி வணங்குறேன். வணக்கம். நன்றி. வணக்கம். ஸ்மைலி ரமேஷ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்து ஜோதிட சிகாமணி பி நந்தகுமார் வந்திருக்காரு. அவர்கிட்ட வந்து தனுசு ராசி நேயர்களுக்கான இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுப்போம். தனுசு ராசி நேயர்களுக்கு வந்து எந்த மாதிரி அவங்களுடைய சுபாவம் என்ன, இந்த குரு பயிற்சி பலனில் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பலனை தருது அப்படிங்கிறத நீங்கள் நேயர்களுக்கு சொல்லலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் விருச்சிகத்தில் இருக்கிற குரு வந்து தன்னுடைய சொந்த வீடான தனுசு குரு பகவான் வந்து வந்திருக்காரு. ஸோ அவனுடைய சொந்த வீட்டில் வந்து நிறைய கெடுதல் பண்ண மாட்டார்ன்றது வந்து ஒரு ஐதீகம் குருவை பொறுத்த வரைக்கும். குரு வந்து 5ஆம் பாவம், 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை உடைய ராசியிலிருந்து குரு பகவான் பார்க்கின்றார். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தன் சொந்த தேவைக்கு எப்போ வேணாலும் உழைக்க தடியாக இருப்பாங்க உழைப்பாளிகள். நேரங்காலம் பார்க்காம உழைக்கக்கூடியவர் தான் தனுசு ராசிக்காரர்கள். ஸோ தன்னுடைய ஜென்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்திருக்கிறதுனால அதை வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து கெடுதல் பண்ண வரத்தவரை நிறைய பண்ண மாட்டார் அப்படின்றது வந்து இருக்கும். எவ்வளோ சதவீதம் அவங்களுக்கான பலன்கள்? அவங்களுக்கு வந்து ஒரு 58% தரலாம். அதாவது குரு பயிற்சி பலன் வந்து 58% வந்து பலனை தரும். பலனை தரும். ஓகே. அது வந்து இப்போது அந்த கல்வி பயில்ற தனுசு ராசியில் கல்வி பயில்றவங்களுக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கும் அந்த கல்வி அமைப்பு வந்து எந்த அளவுக்கு குரு பலனை தர்றாரு? தனுசு ராசி மாணவரை பொறுத்த வரைக்கும் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பாங்க, நல்ல அறிவு கூர்மை உள்ள மாணவர்களாக இருப்பாங்க. அதனால் வந்து அந்த எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அவங்களுக்கு. மாணவர்களுடைய படிப்பு வந்து மெமரி பவர் வந்து அதிகமாக இருக்கும். ஓ, தனுசு ராசிக்கு மெமரி பவர் அதிகமாக இருக்கும். குரு வந்து எந்த அளவுக்கு இங்கே பலனை தருவார் இந்த குரு பயிற்சியில்? குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் தன்னோட சொந்த வீட்டில் குருவுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால தனுசு ராசியில் இருக்கிற மாணவர்களுக்கு வந்து புத்தி கூர்மை நன்றாகவும் அதே மாதிரி மெமரி பவர் அது வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு அதிகப்படியமான தேர்ச்சி பெறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. தனுசு ராசி மாணவர்கள் பயப்பட வேண்டாம், இந்த தடவை வந்து அதிக தேர்ச்சி பெற்று பெரிய கல்வியை தாண்டி பெரிய பெரிய இடங்களை படிப்பீங்கன்னு சொல்கிற வர்றாரு. ஆகவே தனுசு ராசி மாணவர்கள் நீங்கள் எதிர்கொள்கிற எக்ஸாம்ஸ் நீட்லேருந்து ஆரம்பித்து எல்லா விதமான எக்ஸாம்ஸ்லையும் பெரிய சக்ஸஸ் அடைவீங்கன்னு இந்த குரு பயிற்சியில் சொல்கிறாரு. குரு பயிற்சி வந்து 60% பலனை தந்தாலும் உங்களை பொறுத்தவரையிலும் மாணவர்கள் சிறப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டுறீங்க. அதே போல் வந்து பெண்கள் அப்புறம் கணவன் மனைவி இவங்களுக்கு அப்புறம் வந்து பெண்களுக்கான கல்யாண வாய்ப்புகள், ஆண்களுக்கான கல்யாண வாய்ப்புகள்லாம் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது? கல்யாணம் கணவன் மனைவிக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்க தான் செய்யும். அது வந்து காலத்தின் ஓட்டத்தில் வந்து அது வந்து மறைஞ்சிடும், பெரிய விஷயமாக இருக்காது. குடும்பத்துக்கான வருமான தேவைகள் அன்றாட பணப்புழக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிமிட்டாக தான் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு இப்போ இந்த பயிற்சியில் குறைவாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. திருமண தடைகள் வந்து நீங்கிடும். உங்களுக்கு திருமண தடையே இருக்காது. தடை இருக்காது, நீங்கிடும். அப்போ வந்து கல்யாண யோகம் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்க? அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி குரு பகவான் வந்து 7 வந்து பார்த்தீங்கன்னா கலஸ்திரம், கலஸ்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால திருமண தடை நீங்கும். திருமண தடையும் நீங்கள். தனுசில் இருக்கிற குரு வந்து 7 இருக்கிற ராகுவை பார்க்குறாரு. ஓகே. அந்த 7 கலசத்தில் இருக்கிற ராகு வந்தால் திருமண தடையாக இருக்காரு. விருச்சிகத்திலிருந்து குரு வந்து தனுசுக்கு வந்ததுக்கப்புறம் குருவுடைய பார்வை வந்து 7ஆம் பார்வையாக வந்து மிதுனத்தில் இருக்கிற ராகு பார்க்குறதுனால திருமண தடை வந்து நீங்கிரும். ஸோ ஏற்கனவே வரன் பார்த்து வச்சுருந்தா நிச்சயதார்த்தம் பண்ண ஆரம்பிக்கலாம். நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க, உடனே கல்யாணத்துக்கான நாள் வந்து குறிச்சிடலாம். தடையில்லா திருமணமும் திருமணம் கை கூடுற ஒரு பொற்காலமாக மாறும் உங்களுக்கு. ஓகே. தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான வருமானம் வந்து பெரிய வருமானமாக இருக்காது, மனநிறைவான வருமானமாக அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு மனநிறைவான வருமானமாக இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி கூட்டு தொழில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற்கனவே இப்போ ஒரு தொழில் செஞ்சிட்ருக்காங்கன்னா இன்னொரு தொழில் வந்து தைரியமாக கூட அவங்க ஆரம்பிக்கலாம். புதிய தொழில் தொடங்குறதுக்கான முயற்சியில் அவங்க எடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து 24/1
2020 அப்புறம் வந்து சனி பகவான் வந்து அவங்க ராசிகள் ஜென்ம ராசியில் இருந்து அடுத்து வந்து ஜீவனஸ்தானத்துக்கு வந்து போயிடறார் அவர் சனி பகவான். ஓகே. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு அந்த தடைகள் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்கிடும். அவங்களுக்கு தடைகள் நீங்கினா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு நல்லா இருக்கு. ஓகே. அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகஸ்தர்கள்லாம் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் ஏழாம் பாவத்தில் பொறுத்த வேலையாட்களுக்கான பீன் பழி விவாதம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கிடும். அவங்களுக்கு தொழிலாளர்கள் மற்றும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அந்த குரு பயிற்சி? தனுசு ராசியில் இருக்கும் தொழிலாளர்கள் மற்றும் வேலைக்கு போகிறவங்களை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை வந்து 9 பாக்கியஸ்தானமாக இருக்குது. ஸோ பாக்கியஸ்தானம் பொறுத்தான் அவட குலதெய்வ ஆசீர்வாதம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. குலதெய்வ ஆசீர்வாதம் நல்லா இருக்கிறம்போது தடைகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து தடைகள் இல்லாமல் போயிடும். நினச்ச காரியம் வந்து கைகூடும் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமான வருமானம் இல்லாட்டி கூட அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மன நிறைவும் மன மகிழ்ச்சியும் ஓரளவுக்கு இருக்க செய்யுது உங்களுக்கு. ஓகே. இதில் அரசியல்வாதிகளுக்கு இப்படி எந்த அளவுக்கு பலன் இருக்கு? அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் ஒரு 50% வாய்ப்பு நல்லா தான் இருக்குது அவங்களுக்கு. 50% வாய்ப்பு நல்லா இருக்குது. புகழினுடைய உச்சிக்கு போகலனா கூட அதை வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணலாம். அந்த அளவுக்கு இருக்கு அவங்களுக்கு. அவங்க அச்சீவ் பண்ணக்கூடிய தகுதியே இருக்கும்போது அவங்க வெற்றிக்கான வழிக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா பாடுபடணுமா? இல்லை, அந்த மாதிரி நான் சொல்ல வந்து அவங்க வந்து இருக்கிற பதவி வந்து அதுலேருந்து ஒரு ஸ்டெப் மேலே போகலாம். அதுலேருந்து ரொம்ப மேலே போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான கலகரமாக இருக்கும். ஓகே. கலைஞர்களுக்கும் திரையுலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் அப்புறம் பத்திரிகை துறையில் இருக்கிற நண்பர்களுக்கும் எப்படி இருக்கும்? கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் வீண் ஆடம்பரம் கேளிக்கை மனம் வந்து கேளிக்கையில் நாட்டம் வீணாக செலவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் டைவெர்ட் ஆகும் உங்களுக்கு. அதனால் வந்து மனசை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஒரு நல்ல வழியில் போகணும், தேவையான விஷயம் செலவு பண்ணணும், அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சா அவங்க சக்ஸஸ் ஆகலாம். கண்ட்ரோலாக இருந்தால் வெற்றி கிடைக்கும். வெற்றி கிடைக்கும். கண்ட்ரோல் இல்லாமல் தறிக்கிட்டு போகக்கூடாதுன்றீங்க. இல்லை, ஆட்டோமேட்டிக்காக நாட்டம் அவங்க அந்த மாதிரி போகும். பாக்கெட்டில் தேவைக்குதான் பணம் இருந்தால் அதை வந்து நல்ல வழியில் செலவு பண்ணணும் கிடையாது. கேளிக்கை அந்த மாதிரி விஷயத்தில் வந்து நிறைய வந்து நாட்டம் போகும். அதை வந்து கண்ட்ரோலை கடைப்பிடிச்சா குரு பகவானுடைய அருளால் அவங்க நினச்ச காரியம் கைகூடும். ஓகே. நினைச்ச காரியம் கை கூடனா கலைஞர்கள் வந்து குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி நேர் வழியில் போக சொல்கிறாரு ஜோசியர். அப்படி இப்படி சைடில் டைவெர்ட் ஆகுறீங்கன்னா பிரச்சனை வரும் அப்படிங்கிறாரு. அந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியில் வரணுன்னா அதுக்கான பரிகாரத்தையும் அவர் சொல்வார். அந்த டைவெர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கான பரிகாரங்கள் என்னன்னு சொன்னீங்கன்னா ஓகே சரியாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, பரிகாரம்னு சொன்னீங்கன்னா 1, 2, 3, 9 உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள். அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி வழிபாடு முடிஞ்ச ஆலங்குடிக்கு போயிட்டு குரு பகவானை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்து ரொம்ப நல்லது. குரு பயிற்சி அன்னைக்கோ இல்லை குரு பயிற்சி காலங்களில் எப்போ வேணாலும் போகலாம் பண்ணலாம். அதே மாதிரி புஷ்பராகம் வந்து மோதிரம் அணையலாம். புஷ்பராகம் அவங்களுக்கு தடைகள் வந்து விளங்கி அவங்களோட வாழ்க்கையை வந்து வளம் பெறத்துக்கு உதவிகரமாக இருக்கும். ஒரு முறை தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு கண்டிப்பாக போயிடுங்கன்றாரு. தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஆலங்குடியில் போய் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிற சக்ஸஸ்ஸு இன்னும் பெரிய சக்ஸஸ்ஸாக மாறும் அப்படின்னு நம்ம ஜோதிடர் சொல்லியிருக்காரு. அதை பின்பற்றுங்க. நன்றி. வணக்கம். வணக்கம். ஸ்மைலி ரமேஷ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஜோதிடர் சிகாமணி திரு பி நந்தகுமார் வந்திருக்காங்க. இப்போ வந்து குரு பயிற்சி பலன்னு அடுத்து மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். மகர ராசி நேயர்களுக்கான இந்த குரு பயிற்சி பலனும் மகர ராசிக்காரர்களுடைய நேச்சுரலான இயல்பும் எப்படி இருக்குன்னு நீங்கள் நேயர்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்கள் சந்தோஷப்படுவோம். மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். நகைச்சுவை உணர்வும் வெகுளித்தனமும் கொண்ட மகர ராசி நேயர்கள். நகைச்சுவை உணர்வும் வெகுளித்தனம் மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. மனசில் என்ன இருக்கோ பட்டு பட்டுன்னு பேசிடுவாங்க. ஓகே. அந்த மாதிரி சார் மகர ராசி? நான் இல்லை மகர ராசி. ஓகே சொல்லுங்க. நீங்கள் வந்து மகர ராசி நேயர்கள் இதை புரிஞ்சுப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. நீங்கள் வந்து மகர ராசி நேயர்களுக்கு இன்னும் உங்கள் ஓகே பலன்களை சொல்லலாம். குரு பகவான் மகர ராசிக்கு 12 வருகிறார். ஏற்கனவே 11 லாபஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் வந்து விரயஸ்தானம் 12 வந்து தனுசுக்கு வருகின்றார். இப்போ இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே விரயங்கள் அதிகமாக இருக்கும், சுப விரயங்கள் அதிகமாக இருக்கும். ஓ, அதனால் வந்து உங்கள் விரயங்கள் கேஷெல்லாம் நிறைய சேமித்து வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் விரயம் பண்ணுற நேரம் அப்படிங்கிறாரு. அதை சுப விரயமாக மாற்றிங்கன்றாரு. சுப விரயம்னா என்ன? கல்யாணம் காட்சி எல்லாமே கல்யாணம் பண்ணலாம். அதே மாதிரி புதுசாக வாகனம் வாங்கலாம் இருக்கிறத ஏதாவது பராமரிக்கலாம். ஓ, பழைய வீடு இருந்தால் பராமரிக்கலாம். அலுவலகத்தை பராமரிக்கலாம். ஓகே. அப்புறம் புதுசாக 2-3 நிலப்புலங்களை வாங்கலாம் தென்னை மரம் வைக்கலாம். அந்த மாதிரி விவசாயிகள் இதை பண்ணலாம். அந்த மாதிரிலாம் பண்ணலாம். அதெல்லாம் வந்து சுப விரயங்களாக மாற்றம்.
சுபவீரனில் மாற்றணும்னு சொல்கிறீங்க. சரி, இந்த குரு பயிற்சி பலன் வந்து இவங்களுக்கு எத்தனை சதவீதம் நன்மையை கொடுக்குது? இவங்களுக்கு ஒரு 70% நல்லா இருக்கு. மகர ராசிக்காரர், மகர ராசி நல்லா இருக்கு. மகர ராசி பொறுத்த வரைக்கும் சொத்து புதுசாக வாங்குறதுக்கு நல்லா இருக்கு. இப்போ யோகம், யோகம் நல்லா இருக்கு. அதே மாதிரி தாய் பிள்ளைகளுடைய உறவு வந்து நல்லா இருக்கு இந்த ராசிக்கு. அப்புறம் இந்த ராசி தாய் பிள்ளைகளுடைய உறவு வந்து நல்லா இருக்கும் இந்த குரு பயிற்சிக்கு. குரு பயிற்சிக்கு அப்புறம் மகர ராசியில் கல்வி கற்கிற மாணவர்களுக்கு குறிப்பாக நீங்கள் எந்த மாதிரி குரு பலனை தருவார்? கல்வி கற்கும் மாணவர்களை பொறுத்த வரைகளுக்கும் சின்ன சின்ன தடைகள் வந்து இருக்க தான் செய்யும். எந்த மாதிரியான தடைகள் அவங்களுக்கு இருக்குது? அதாவது வந்து ஞாபக மறதி, கொஞ்சம் விளையாட்டுத்தனம், அதை வந்து அந்த அந்த டைமில் முடிக்கிறது கிடையாது. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்க தான் செய்யும் அவங்களுக்கு. அதாவது காலங்கடத்தி ஒரு செயலை செய்கிறாங்கன்னு செய்கிறாங்க. அதுக்காக அவங்களுக்கு பலன் எப்படி இருக்கும்? பலன் வந்து ஒரு 50% நல்லா இருக்கும் உங்களுக்கு. 50% நல்லா இருக்கும். அப்போது மாணவர்கள், தேர்ச்சியை சந்திக்கிற மாணவர்கள் இந்த காலகட்டங்களில் வந்து ஒரு ஹையர் ஸ்டடீஸு, நீட்டு, அப்புறம் வந்து என்ஐடி, ஐஐடி இந்த மாதிரிலாம் எக்ஸாம்ஸ் எல்லாம் போய் காம்படிஷன் எக்ஸாம்ஸில் கலந்துக்கிறாங்களே, அந்த மாணவர்கள் எப்படி ரிசல்ட் இருக்கும் அவங்களுக்கு? மகர ராசியில் மேல் படிப்புக்கான மாணவர்கள் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதை வந்து ஆரம்ப கல்வி மாணவர்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா ஈஸியாக தான் இருக்கும். அவங்க தேர்ச்சிப்படுறது வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அப்போ மேல் படிப்பு நோக்கி போகிறவங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் பெரிய பலன் கிடைக்கும்னா அவங்க என்ன செய்யணும்? குரு பகவானுடைய வழிபாடு செய்யணும். அவனுடைய வந்து குரு பகவானுடைய தலத்தை செய்யலாம். வியாழக்கிழமை ஆனால் குரு பகவானுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணி சக்கரை பொங்கல் தரலாம். அதே மாதிரி சுண்டல் தரலாம். அதே மாதிரி கேது தடையை கொடுக்குற கேது பகவானுடைய விநாயகர் வழிபாடு, அதை வந்து மேற்கொள்ளலாம் மாணவர்கள். இதெல்லாம் பண்ணால் மகர ராசி கல்வி கற்கும் மாணவர்களுக்கு பெரிய ஒரு சக்ஸஸ்ஸை தரும் அப்படின்னு சொல்கிறீங்க. இதே போல் பெண்கள், அப்புறம் திருமணமானவங்களுக்கு, இல்லை திருமண யோகம் எப்படி இருக்குது திருமணம் ஆகாதவங்களுக்கு? திருமணம் அதாவது பெண் பார்க்குற வரன் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் சில தடைகள் வந்து வரதான் செய்யும் அது இயல்பது. அப்போது திருமண யோகம் தள்ளி போகுங்கிறது? தள்ளி போகும். ஓகே. பெண்கள் பொறுத்தவரையும் அந்த மாதிரி. இப்போ கல்யாணமான கணவன் மனைவி உறவுகள்லாம் எப்படி இருக்குது? தள்ளி போகும். அதே மாதிரி அதாவது தனுசில் இருக்கிற குரு வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் பாவம் வந்து ராகு பார்க்குறாரு. ஸோ ராகு பார்க்குறதுனால தடைகள் வந்து தள்ளி போனாலும் டக்குன்னு முடிஞ்சிடும் உங்களுக்கு, அது பெரிய தடையாக இருக்காது அவங்களுக்கு. அப்போ டக்குன்னு முடிகிறதுக்கான வாய்ப்பு தடைகள். ஆமாம். கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் மகர ராசியில் இருக்கவங்களுக்கு? கணவன் மனைவி உறவு பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மனக்கசப்பும் இல்லாமல் நன்றாக தான் இருக்கும். சுமூகமாக இருக்கும். சுமூகமாக இருக்கும். ஓகே. தொழில் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும்? தொழில் வியாபாரிகள், தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான லாபம் இல்லா கூட மீடியமான லாபம் வந்து இருக்கும் உங்களுக்கு. மீடியமான லாபம் இருக்கும் அவங்களுக்கு. சுமாரான வருமானத்தை தரும் அவங்களுக்கு. ஓகே. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து திடீர்னு முதலீடு செஞ்சால் லாபம் நிறையா இருக்கும். தொழிலாளர் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அவங்க வேலையை வந்து எந்த ஒரு கவன சிதைவு இல்லாமல் மனநிறைவோட செஞ்சாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்களுக்கு. கவனம் சிதறாமல் செய்யணும்னு சொல்ல வரீங்க. உத்தியோகம் இது கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேர்ஃபுல்லாக கவனம் சிதறாமல் ஒழுங்காக வேலை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒழுங்கான ஊதியம் மட்டும் இல்லை, ஒழுங்கான உங்களுக்கு பெரிய பதவி உயர்வு அதெல்லாம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பதவி உயர்வு, அவங்களோட முதலாளிகளாக அந்தஸ்து வந்து நல்லாவே கிடைக்கும். அவங்களோட மனநிலையை புரிஞ்சுப்பாங்க. ஓகே. தொழிலாளருடைய மனநிறைவே புரிஞ்சுக்கிறாங்க. முதலாளி மனமாற்றம் இருக்கும் இந்த காலகட்டத்தில். ஓகே, நோட் பண்ணிக்கிறோம். அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கும்? அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் வெற்றியை நோக்கி போராடும் அரசியல்வாதிகள் இருப்பாங்க. எப்போயாவது நம்ம வந்து அந்த பதவியை வந்து பிடிக்கணும் அப்படின்னு அரசியல்வாதிகள் இருப்பாங்க. அவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து நல்லா தான் இருக்குது. ஓகே. குருவுடைய பார்வை வந்து ஆரம்ப வீட்டை பார்க்கறதுனால ஒரு வெற்றி அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து அதில் வெற்றி கிடைக்கிறதான வாய்ப்புகள் வந்து நல்லாவே இருக்குது அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அமோகமான குரு பயிற்சி பலனாக மகர ராசிக்கு இருக்குது. மகர ராசிக்கு இருக்குது. ஓகே. கலைஞர்களுக்கு, திரையுலகத்தில் இருக்கவங்களுக்கு, இசை கலைஞர்களுக்கு, அப்புறம் வந்து நாடகம், அப்புறம் பத்திரிகை துறையில் இருக்க அன்பர்களுக்கெல்லாம் இது எப்படி இருக்குது? மகர ராசி கலைஞர்களுக்கு வணக்கம். மகர ராசி கலைஞரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அப்பும் கிடையாது டவுனும் கிடையாது, சமமான நிலை தான் அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு ஓ கலைஞர் வந்து இருக்கிற அதே ஸ்டேட்டஸில் இருப்பாங்க. இப்போ எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் இருப்பாங்க. இதுக்கு மேலே ஒரு படியும் போக மாட்டாங்க, ஒரு படி கீழே வர மாட்டாங்க. இருக்கிற இடத்த தக்க வச்சுக்கிறதே
பெரிய சாதனை தான். கண்டி கண்டிப்பாக அந்த மாதிரி கட்டம் தான் இப்போ இருக்கு இருக்கு அவங்களுக்கு. அதாவது குரு பயிற்சி பலன், குரு பயிற்சி பலன். ஆகவே மகர ராசியில் உள்ள நம்ம கலைத்துறை நண்பர்களே, நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து இறங்காமல் இருப்பீங்க, அதே உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். ஆகவே இருக்கிற இடத்த பக்காவாக தக்க வச்சுக்கிறீங்க அப்படின்னு நம்ம ஜோதிடர் சொல்கிறாரு. இப்போது வந்து இந்த ராசிக்குரிய பரிகார பலன்கள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நேயர்களுக்கு சொன்னீங்கன்னா, இருக்கிற பலனை விட கொஞ்சம் அதிக பலனை உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? ஓகே. அதே மாதிரி இந்த மகர ராசி பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு அப்பா வழி சொத்து வராமல் தான் அந்த காலகட்டத்தில் வந்து வரும். ஓ, அப்புறம் வந்து மனைவி வழி சொத்து வந்து ஒய்ஃபுக்கு வர வேண்டிய ஷேர்ஸ் தான் இருக்கும் இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டி தான் இருந்ததுனா கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக வரும். அது தீராத நோய் எதாக இருந்ததுன்னா, ரொம்ப வருஷமாக ஏதோ ஒரு டிசீஸில் இருந்தாங்க அப்படின்னா, இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரிலீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ஓகே, இந்த மூணு முத்தான வாய்ப்பு வந்து அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு அமைஞ்சிருக்கு. மற்ற ராசிக்கு எல்லாரும் இல்லாத அளவுக்கு இந்த ராசிக்கு வந்து பெரிய பலன் அமைஞ்சது. ஓகே, இதில் வந்து நீங்கள் இப்போ பரிகார பலனை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நேயர்களுக்கு பயன்படும். மகர ராசி நேயரை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்து 24/1/2020 வந்து மகர ராசிக்கு வராரு. ஏழரை சனியில் ஜென்ம ராசிக்கு வந்து சனி பகவான் வராரு. அவருக்கு ஜென்ம சனியாக மாறாரு. அதனால் வந்து அவங்க பரிகாரங்கள் வந்து கொஞ்சம் செய்யறது வந்து ரொம்பவே சிறந்தது அவங்களுக்கு. அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சால் தான் பூர்ண பலன் கிடைக்கும். பூர்ண பலன் கிடைக்கிறது அது என்னென்ன பரிகாரங்கள்னு சொன்னீங்கன்னா நேயர்களுக்கு பயன்படும். ஓகே, அவங்களோட அதிர்ஷ்டம் வந்து 5, 6, 8. அதே மாதிரி அணியக்கூடிய துணி பார்த்தா நீளம். அப்புறம் விநாயகர் வழிபாடு வந்து ரொம்ப சிறந்தது அவங்களுக்கு. அதாவது மகர ராசி நேயர்களுக்கு விநாயகர் வழிபாடு ரொம்ப சிறந்தது. ஆமாம், சதுர்த்தி விரதம் இருக்கலாம். அதே மாதிரி வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் செய்து, கொழுக்கட்டை இதெல்லாம் செய்து எல்லாருக்கும் வந்து பரிமாறலாம். விநாயகம் பண்ணும். அதே போல் விநாயகரை வந்து வணங்கணும், விநாயகருக்கு நிவேத்தியம் பண்ண பொருட்களை விநியோகம் பண்ணணும். ஆமாம், இதெல்லாம் ராசிக்கல்ல பொறுத்தவரை நீலக்கல் மோதிரம் போட்டால் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இந்த பரிகாரங்கள்லாம் செஞ்சுட்டு வந்தால் சிறப்பான பலனை குரு பலகவான் தருவார் அப்படின்னு நம்ம ஜோதிடர் சொல்லியிருக்காரு. அந்த சிறப்பான உங்களை வழிபாட்டை மேற்கொண்டு சிறப்பான பலனடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி, வணக்கம். ஸ்மைலி ரமேஷ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம குரு பயிற்சி பலனை பார்த்துக்கிட்டுருக்குறோம். அந்த குரு பயிற்சி பலனில் கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஜோதிடர் பி நந்தகுமார் அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம. ஓகே, வணக்கம் ஜோதிடர். இப்போது கும்பராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி அமைஞ்சிருக்கு, அதனுடைய பலன் எப்படி இருக்கும், கும்பராசி நேயர்களுடைய நேச்சுரலான அவங்க சுபாவங்களை பற்றியும் நேயர்களுக்கு விளக்கினீங்கன்னா சந்தோஷப்படுவோம். கும்பராசி நேயர்களுக்கு வணக்கம். சிறந்த தெய்வபக்தி உள்ளவர்கள் கும்பராசி நேயர்கள். மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை அதிகமாக உள்ளவர்கள் கும்பராசி நேயர்கள். குரு பயிற்சி பலனை பொறுத்த வரைக்கும் ஜீவனஸ்தானம் 10 இருந்த குரு வந்து லாபஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. கும்பராசி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 90% நல்லாயிருக்கு. 90% நல்லாயிருக்கு. ஓகே, இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மன நிறைவு, பதவி உயர்வு, லாபஸ்தானம், சுப விரயம், கணவன் மனை உறவில் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், பிணைப்பு அதெல்லாம் வந்து ஏற்படுற வாய்ப்பு நல்லாயிருக்கு. அதே மாதிரி வேலையாட்களுக்கு வந்து மனநிறைவான ஒரு வேலை நடக்கும், அதெல்லாம் வேலை நல்லா தான் இருக்கு அவங்களுக்கு. அப்போது கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா சௌகரியத்தையும் அள்ளி கொடுக்குறாரு குரு. ஓகே, இப்போ கும்பராசிகளில் கல்வி பயில்கிற மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் எந்த அளவுக்கு பலன் இருக்குது? கும்பராசி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் புத்தி கூர்மை, அதே மாதிரி ஞானம், படிக்கும் திறன் வந்து அதிகரிக்கும். அதே நேரத்தில் விளையாட்டு கேளிக்கை ஒரு பக்கம் வந்து அவங்களை டைவர்ட் பண்ணும். டைவர்ஷன் ஆகாமல் படிச்சிக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, அப்படி டைவர்ஷன் இல்லாமல் படிக்கும்போது அவங்களுக்கு பெரிய வெற்றி தரும். ஓகே, கடவுள் ஒரு பக்கம் அவங்களுக்கு வந்து வெற்றிக்கான வாய்ப்புகள் தேடி கொடுத்தா கூட டைவர்ட் பண்ணுறதுக்கு வந்து சின்ன சின்ன கேளிக்கை நாட்டம், அதே மாதிரி மற்ற ஈடுபாடு, கவனச்சிதைவு, கவனச்சிதறல்கள் இல்லாமல் சிந்தித்து செயல்பட்டு படித்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக உண்டுங்கிறத நம்ம கல்வியை பற்றி நம்ம ஜோதிடர் சொல்கிறாரு. அதே போல் பெண்களுக்கு கல்யாண வாய்ப்புலாம் எப்படி இருக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாண வாய்ப்பு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, குரு பார்வை வந்து 7 பாவத்தை பார்க்குறதுனால ஏற்கனவே திருமண தடை இருக்கிறவங்களுக்கு வந்து திருமண தடை நீங்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 3 பாவத்தை பார்க்குறதுனால ஏற்கனவே வந்து அவங்க ஏதாவது ஒரு பயணம் மேற்கொண்டு இருக்கலாம், சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி வரன் பார்த்துருக்கலாம், அது வந்து ரொம்ப நாள் தள்ளி போயிருக்கும். அந்த வரன் வந்து
இந்த குரூப் இதுக்கப்புறம் குரூப் பயிற்சிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது பரிபூர்ணமாக உங்களுக்கு வந்து நிறைவடையும். ஓகே, நல்ல வரன் கிடச்சி நல்ல அமைப்பாக அமையும் அப்படின்ட்டு நம்ம இது ஜோதிடர் சொல்கிறாரு. அதே போல் தொழில் முதலீடு பண்ணவங்க, தொழில் நடத்துகிறவங்க, வணிகர்கள், இவங்களுக்கெல்லாம் வியாபாரிகளுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? வியாபாரிகள் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான வருமானங்கள் இருக்கும், அதே மாதிரி அதுக்கான செலவு இருக்கும். நாட்டம் வந்து ஒரு கேளிக்கை, அதை வந்து மன நிம்மதிக்கோசரம் அவங்க சில செலவுகள் செய்ய மேற்கொள்ளலாம். அதே மாதிரி கேளிக்கை, அதே மாதிரி மன நாட்டங்கள் வந்து அதிகமாக இருக்கும், கவனச்சிதைகள் அதிகமாக இருக்கும். ஒரு பக்கம் சம்பாதிச்சா கூட இன்னொரு பக்கம் செலவு பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் கூட வரலாம். அதெல்லாம் இல்லாமல் அந்த பணத்தை சேமித்து அதே மாதிரி அதை ஒரு முதலீடாக மாற்றி வியாபாரத்தை பெருக்குன்ற எண்ணம் உங்களுக்கு வரும், லாபம் நல்லாவே இருக்கும். ஓகே, வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் சிறப்பாக இருக்குது. கேளிக்கை மற்ற விஷயங்களில் அவங்களுக்கு நாட்டம் இருந்தாலும் அதை வந்து குறைச்சிக்கிட்டு மேலும் வியாபாரத்திலே அதிக கவனம் இருந்தீங்கன்னா பெரிய லாபத்தை அடையலாம் அப்படின்னு ஜோதிடர் சொல்கிறீங்க. புத்திர பாக்கியம் வந்து இந்த ராசிக்கு நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லா குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு அப்பா ஆகிறதுக்கு கரு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகி குழந்தை பேர் இல்லாததுக்கெல்லாம் குழந்தை பேர் உண்டாகுன்றீங்க, உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. ஓகே, அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டங்களில் குரு பயிற்சி எப்படி இருக்குது? அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி பலனுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு 60-70% நல்லாவே இருக்குது. ஓ, 70%, அதாவது கும்பத்துக்கு 90% மார்க் கொடுத்துருக்கீங்க. ஓகே, 90% மார்க் கொடுத்துட்டு அரசியல்வாதிகளுக்கு மட்டும் ஏன் 70 ஆக்குறீங்க, 20 மார்க் குறைச்சிட்டீங்க? அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் அவங்க இருக்கிற இடத்த விட மற்ற இடத்துல போய்ட்டு அவங்க பிரச்சாரம் பண்ணலாம், நிறைய பயணங்கள் மேற்கொள்ளலாம், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். அவங்களுக்கு சொந்த இடத்துல கொஞ்சம் வில்லங்க இருக்குன்ற வில்லங்காக இருக்குது, இடத்த விட்டு மாறி நின்னா அதிர்ஷ்டம் இருக்கு, அதிர்ஷ்டம் நிறைய இருக்குது. ஓகே, அப்போ அரசியல்வாதிகள் வந்து சொந்த இடத்துல கொஞ்சம் அமைக்க வாசிங்க, கொஞ்சம் வெளியில் போய் உங்கள் கெத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜோதிடர் சொல்கிறாரு. அதை நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக்கிங்க. அடுத்து வந்து கலைஞர்களுக்கு, இசைக்கலைஞர்கள், அப்புறம் வந்து நாட்டியம், அப்புறம் பத்திரிகையாளர், இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது இந்த குரு பயிற்சி பலன்? அவங்களுக்கு தேடிய வாய்ப்பு வந்து உடனே கிடைக்கிறதான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. அவங்களுக்கு உடனே கிடைக்கிற வாய்ப்பு நல்லாவே இருக்குது. கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் ஈஸியாக அவங்களுக்கு வந்து வாயில் தேடி வரும்ன்றீங்க? ஆமாம், ஏற்கனவே ஒரு 10 தடவை ட்ரை பண்ணியிருப்பாங்க, இப்போ 2 தடவை ட்ரை பண்ணால் வாய்ப்பு கிடைச்சிரும் அந்த மாதிரி. ஓகே, அந்த வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திங்க. கலைஞர்களே, உங்களுக்கு வந்து உகந்த காலம்னு இந்த குரு பயிற்சியை பற்றி நம்ம ஜோதிடர் சொல்கிறாரு, அதை தக்க வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இந்த 90% மார்க் இருக்கிறதுனால இவங்களுக்கான பரிகாரங்கள்லாம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கும்பராசி நேயர்களே, அதிர்ஷ்டம் 5, 6, 8 நீலக்கல் ஐயப்பன் வழிபாடு வந்து மிக சிறந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11 கேது இருக்கார் இல்லை, அதே மாதிரி 5 வந்து ராகு இருக்கார் கும்பராசினர், அதனால துர்கை வழிபாடு நல்லது, ஐயப்பன் வழிபாடு வந்து ரொம்ப சிறந்தது. ஸோ குரு பகவானுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும். குரு பகவானுடைய ஆசீர்வாதம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்குன்னா ஐயப்பன் வழிபாடு நல்லதுங்கிறாரு, அப்புறம் வந்து துர்கை வழிபாடு இதை ரெண்டையும் சிறப்பாக செய்யுங்க, உங்களுக்கு சிறப்பான பலன்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாரு ஜோதிடர். அதை பின்பற்றி நீங்கள் பெரிய பலனடைய வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், வணக்கம். மயிலி ரமேஷ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஜோதிடர் பி நந்தகுமார் வந்திருக்காங்க நம்ம ஸ்டுடியோவுக்கு. நம்ம இன்றைக்கி வந்து குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த குரு பயிற்சி பலனுடைய மீனராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லுவார். மீனராசி நேயர்களுடைய நேச்சுரலான சுபாவங்களும் அவங்களுக்கு இந்த குரு பயிற்சினால் நடக்கக்கூடிய நன்மைகளை பற்றியும் விரிவாக நேயர்களுக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். மீனராசி நேயர்களுக்கு வணக்கம். நட்புக்கு இலக்கணமானவர்கள் மீனராசி நேயர்கள், அது சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்திலிருந்து ஜீவனஸ்தானத்துக்கு வந்து குரு வந்து இப்போது பயிற்சி பெறாரு. ஜீவனஸ்தானத்து குரு வரும்போது அவர் கொடுக்கக்கூடிய வருமானங்கள் கொடுத்தாலும் கஷ்டங்கள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அவருடைய பார்வைகள் வந்து நல்லாயிருக்கு. மீனராசி நேயர்களுக்கு பொது பலனும் குரு பயிற்சி பலனும் நம்ம நேயர்களுக்கு விளக்கமாக சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். மீனராசி நேயர்களுக்கு வணக்கம். நட்புக்கு இலக்கணமான மீனராசி நேயர்களுக்கு 10ஆம் பாவத்துக்கு வந்து குரு பயிற்சி ஆகின்றார். ஜீவனஸ்தானத்துக்கு குரு வர்றதுனால ஏற்கனவே அங்கே கேது இருக்கிறதுனால சின்ன சின்ன தடைகள் வந்து இருக்க தான் செய்யும் அவங்களுக்கு. அதனால் வந்து தடைகளை நீக்கி அவங்க வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா கொஞ்சம் கடுமையாக போராட்டம் இருக்கும். மன நிம்மதி இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வெயிட் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க ஹேண்டில் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் அது.
அதாவது இந்த குரு பெயர்ச்சி பலன் வந்து மீனராசிக்காரங்களுக்கு எவ்வளோ சதவீதம் வெற்றியை கொடுக்கும், எவ்வளோ சதவீதம் பலன்களை தரும்? மீனராசி நேயர்களுக்கு ஒரு 80% வந்து நல்லா இருக்கு, நல்ல பலன் தரும். ஆமாம், நல்ல பலன். இப்போ 80%னாலே பெரிய பர்சன்டேஜ் ஆச்சு. அப்புறம் இவங்களுக்கு ஏன் அந்த தடைகள்லாம்? தடைகள் ஏன் அப்படின்னா, 10 ஜீவனஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கேது வந்து குருவோட உட்காந்துருக்காரு. இவங்க ஒரு விஷயம் செய்ய போனால் கூட அதுக்கான தடையை வந்து ஏற்படுத்துவார் ஒன்று. அதனால் வந்து தடைகள் ஏற்படுறதுனால சில விஷயங்கள் வந்து தள்ளி போகும். அவங்களுக்கு தள்ளி தான் போகும், தள்ளி போகும், தடுத்து நிறுத்தாது, நிறுத்தாது. அது வந்து 10 ஒரு பாவியாவது இருக்குன்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க. ஒரு சுபர் வந்து 10 இருக்கிறதுனால சில தடைகள் வந்து ஏற்படும், பண கஷ்டம் ஏற்படும், மன கஷ்டம் ஏற்படும், சில விஷயங்கள் இருக்கும். அதுக்கான பொறுமைகள் வந்து ரொம்ப அவசியமாக இருக்கணும். பொறுமையோடு இருந்து வெற்றி பெறுவாங்க, வெற்றி பெறலாம் அப்படின்றீங்க. இப்போது கல்வி பயில்கிற மாணவர்களுக்கு இந்த மீனராசியில் குரு பயிற்சி எப்படி இருக்குது? குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும், மீனராசி மாணவ மாணவிகளுக்கு பொறுத்த வரைக்கும் கல்வியில் கொஞ்சம் மந்த நிலை ஏற்படும், அதே மாதிரி தேக்க நிலை ஏற்படும். அதே மாதிரி அவங்க கல்வியில் வந்து அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட்டை வந்து கொஞ்சம் தாமதமாக தான் அவங்க பெற முடியும். அந்த தாமதத்தை அவங்க தாண்டி வரணும்னா என்ன பண்ணணும்? அவங்க முழு நம்பிக்கை வைக்கணும், அதே மாதிரி உழைப்பின் மீது நம்பிக்கை வைக்கணும், கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அவங்க கண்டிப்பாக அதிகமாக உழைக்கணும், உழைக்கணும், நிறைய படிக்கணும், நிறைய படிக்கணும், எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் போட்டு படிக்கணும், படிக்கணும். அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும், சக்ஸஸ் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, கல்யாண வயதில் இருக்கிறவங்களுக்கு இந்த ராசியில் வந்து என்ன மாதிரி குருவுடைய தாக்கம் இருக்கும்? அது வந்து கணவன் மனைவி கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், அதே மாதிரி சுப காரியங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி போகும், தள்ளி போகும். மற்றபடி வந்து கணவன் மனைவிக்கான உறவு, குடும்ப வருமானம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு வந்து கையிருப்பு பணம், அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பணங்கள், கையிருப்பு பணம், வங்கி சேமிப்பு, அதெல்லாம் வந்து மனநிறைவாக தான் இருக்கும் அவங்களுக்கு. அப்போது கல்யாணம் ஆக கல்யாணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு கல்யாண யோகம் எப்படி இருக்கும்? கல்யாண யோகம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ராசிக்கு நாளில் வந்து ராகு இருக்காரு, அதனால் வந்து சில விஷயங்கள் வந்து தடங்களாக தான் இருக்குது அவங்களுக்கு. அதுக்கான முறையான வழிபாடுகள் செய்கிறம்போது கொஞ்சம் நிவர்த்தியாகும், நிவர்த்தியாகும். கை கூடுமா? கை கூடும், கண்டிப்பாக கை கூடும். ஓகே, கல்யாண யோகம் வந்து தடங்களை தாண்டி தான் கை கூடுன்றீங்க? ஆமாம், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 4 ராகும், 10 கேதும் இருக்காங்க. கேது வந்து ஜீவனஸ்தானமாக இருக்கிறதுனால வருமானம் கம்மியாக வரும், பட் அவங்களுக்கான திருமண தடைகள் வந்து அது நீடிக்கும், அதில் பெருசாக பாதிப்பு ஒன்றும் இருக்காது, பாதிப்பு இல்லாமல் நடக்கும், நடக்கும். ஓகே, தொழில் பொறுத்தவரையிலும் வியாபாரிகளுக்கு எப்படி இருக்கும்? வியாபாரி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான வருமானங்கள் வந்து ஒரு நிலையானதாக இருக்கும், ஒரு அதிகமான வருமானமும் குறைஞ்ச வருமானமும் இருக்காது, குறைஞ்ச வருமானம் வருமானமாக இருக்காது, நிலையான ஸ்டடி வருமானமாக ஸ்டடியாக இருக்கும்ன்றீங்க? இருக்கும். ஓகே, அதே மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு, அதாவது உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? வேலை செய்கிறவங்களுக்கும் சரி, உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கௌரவம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும், அந்த வெற்றி வெற்றி பெறுவாங்க அவங்க. ஓகே, வெற்றி பெறக்கூடிய அந்தஸ்தோட அவங்க இருப்பாங்க அவங்க. அரசியல்வாதிகளுக்கு இந்த குரு பயிற்சி வந்து மீனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் இந்த நாவடக்கம் கொஞ்சம் கண்டிப்பாக கடைபற்றணும், அதே மாதிரி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை வந்து அவங்க நிறைவேற்றினா அடுத்து அவங்க நீடித்து நிற்கலாம் அரசியலில். ஓகே, நல்ல குறிப்பாக கவனிச்சிங்க. அரசியல்வாதிகளுக்கு தான் வந்து நாவடக்கம் தேவை, அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் மறந்துடாதீங்கன்னு ஜோசியர் சொல்கிறாரு. மறந்துடாமல் செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு பலன் உண்டு. கலைஞர்களுக்கு எப்படி இருக்கும்? கலைஞர்கள் பொறுத்த வரைக்கும் அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 70-80% நல்லா இருக்கு, 80% நல்லா இருக்கும். அப்போ கலைஞர்களுக்கு வெற்றி கிட்டும், வெற்றி கிட்டும். ஓகே, எந்தெந்த மாதிரி துறைகளில் கலைஞர்கள் வந்து சக்ஸஸ் அடைவாங்க? கலைஞரை பொறுத்த வரைக்கும் நம்ம சினிமா துறை இல்லாமல் கட்டிடத்துறையில் இருக்காங்க இல்லையா, கட்டிட கலைஞர்கள் அதே மாதிரி இந்த இன்டீரியல் டெக்கரேஷன் இருக்கு இல்லையா, கலை வேலைப்பாடு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கு அவங்களுக்கு. ஓ, ஆர்கிடெக்ட், இந்த கட்டிடக்கலை இவங்கெல்லாம் வந்து பெரிய சக்ஸஸ் அடைவாங்க. டிசைனர்கள், ஓவியர்கள் இவங்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாவே இருக்கு. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பரிகார பலன் என்ன, அவங்க என்ன தெய்வங்களை வழிபடணும், அதை கொஞ்சம் ராசி நேயர்களுக்கு சொல்லுங்களேன். ஓகே, அவங்களோட அதிர்ஷ்டம் என்ன பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 9 புஷ்பராகம் வந்து கல் அவங்க அணியலாம். தட்சிணாமூர்த்தி வழிபாடு வந்து ரொம்ப சிறந்தது. ஓ, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிக சிறந்தது. ஆமாம், அவங்க வியாழக்கிழமை வந்து பாஸ்டிங் இருக்கலாம், இருந்துட்டு குரு பகவானை பார்த்துட்டு அன்னதானம் செய்யலாம் அவங்களுக்கு. குரு பகவான்னா இப்போ அருகில் இருக்க கோயிலுக்கே போகலாமா இல்லை வந்து ஆலங்குடிக்கு தான் போகணுமா? ஆலங்குடிக்கு போகிறது சிறப்பு, இல்லாட்டி அவருடைய அருகாமையில் எந்த குரு பகவான் இருக்காரோ அவரை வந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து
அன்னதானம் செய்யறது ரொம்ப சிறப்பு அவங்களுக்கு. அன்னதானம் மிக சிறந்தது. ஆலங்குடிக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. அதே மாதிரி தட்சிணாமூர்த்தியை வாரம் வாரம் வியாழக்கிழமை வழிபடுங்க அப்படிங்கிற பரிகாரத்தை வந்து ஜோதிடர் சொல்லியிருக்காரு. இந்த பரிகாரங்களை வந்து நீங்கள் நிறைவாக செஞ்சு நிறைய பலன்களை மேலும் பெறணும் மீனராசிக்காரர்கள்னு வேண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.